தியானத்துக்குரிய தலைப்பு, இன்றைக்குள்ள நம்முடைய தியானத்துக்குரிய தலைப்பு டிவைன் பர்பஸ் இன் டிவைன் பிளெஸ்ஸிங்ஸ். திவ்ய ஆசீர்வாதத்தின் திவ்ய நோக்கம். கடந்த வாரத்தில் இந்த தியானம் எனக்கு மிக ஆச்சரியமாக ஆசீர்வாதமாக இருந்தது. இதற்கு முன்பாக இதை நான் சிந்தித்ததும் இல்லை, இந்த தலைப்பில் நான் பேசினதும் இல்லை, நான் வாசித்ததும் இல்லை, பரிசுத்தவான்கள் பேசி நான் கேட்டதும் இல்லை. இந்த தெய்வ வெளிப்பாடு எனக்கு மிக ஆசீர்வாதமாக இருந்தது. அதை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம் என்று தீர்மானித்தேன். உங்களில் சிலர் ஒருவேளை இதை நீங்கள் தியானித்திருப்பீர்கள், நீங்கள் பேசியிருப்பீர்கள். தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறது என்று சொன்னால் என்ன? தேவன் ஆசீர்வதிக்கிறார். தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார், தேவன் ஈசாக்கை ஆசீர்வதித்தார், தேவன் ஆதாமை ஆசீர்வதித்தார். இப்போ தேவன் ஆசீர்வதிக்கிறதுனா என்ன அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி வந்தது. இதில் ரொம்ப ஒரு வேடிக்கையான காரியம் என்னவென்றால், ரொம்ப எளிமையாக இருக்குது. தேவன் ஆசீர்வதிக்கிறதுனா என்ன? தேவன் ஆசீர்வதித்தார். இப்போ ஆதாமி ஏவாளையும் தேவன் ஆசீர்வதித்தார், என்ன நடந்துச்சு? ஆனால் யோசித்து பார்த்தா ரொம்ப சிக்கலாக இருக்குது. தேவன் ஆதாமி ஏவாளையும் ஆசீர்வதித்தார், அதனால் என்ன நடந்துச்சு? இப்போ தேவன் ஆசீர்வதித்தார் என்றால் அதனுடைய பொருள் என்ன? அதனால் அவங்களுக்கு என்ன கிடைச்சிது, என்ன கிடைக்கல, ஏன் கிடைக்கல என்றெல்லாம் நிறைய கேள்விகள். இதை சிந்திக்க ஆரம்பித்த போது எனக்கே இது முதலாவது புரியாத புதிராக காணப்பட்டது. தொடர்ந்து ஆண்டவர் சில காரியங்களை எனக்கு விளக்கி காண்பித்தார். அதை நான் சபையிலே பகிர்ந்து கொண்டேன். நீங்களும் அதை ஊழியத்திலே உங்களுடைய சபைகளிலே பகிர்ந்து கொள்வதற்காக இன்றைக்கு உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன். ஆதியாகமம் 1:21, 22, 23 ஆகிய 3 வசனங்களை முதலாவது வாசிப்போம். ஆதியாகமம் 1:21 தேவன் மகா மச்சங்களையும் ஜலத்தில் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே திரளாய் ஜனிப்பிக்கப்பட்ட சகலவித நீர் வாழும் ஜந்துக்களையும் சிறுகுள்ள ஜாதி ஜாதியான சகலவித பட்சிகளையும் சிருஷ்டித்தார். தேவன் அது நல்லது என்று கண்டார். தேவன் அவைகளை ஆசீர்வதித்து நீங்கள் பலுகி பெருகி சமுத்திர ஜலத்தை நிரப்புங்கள் என்றும் பறவைகள் பூமியில் பெருக கடவது என்றும் சொன்னார். சாயங்காலமும் விடியற் காலமும் ஆகி 5 ஆயிற்று. இது 5 நடந்த ஒரு நிகழ்ச்சி. பறவைகள் ஜாதி ஜாதியாக திரளாய் ஜனிப்பிக்கப்பட்டன. நிலத்தில் வாழும் ஜந்துக்களும் ஜாதி ஜாதியான சகல பட்சிகளையும் அவர் சிருஷ்டித்தார். அவைகளும் நிலத்தில் பெருக ஆரம்பித்தன. இந்த ஜாதி ஜாதியான என்று சொல்லப்பட்டது ஆஃப்டர் தேர் ஓன் கைண்ட். விதைகளையும் பற்றி அப்படி தான் சொல்கிறார். விதைகள் ஆஃப்டர் தேர் ஓன் கைண்ட். இங்கே பறவைகள் ஆஃப்டர் தேர் ஓன் கைண்ட், மச்சங்கள் ஆஃப்டர் தேர் ஓன் கைண்ட். ஜாதி ஜாதியான அதே போல் அதே போன்ற பறவைகளை குருவி, அதே போன்ற குருவி, காக்கா அதே போன்ற காக்கா, தென்னை மரம் அதே போன்ற தென்னை மரம், பனை மரம் அதே போன்ற பனை மரம், ஜாதி ஜாதியாக ஜனிப்பிக்க கடவுது, பழுக கடவுது என்று கட்டளை கொடுத்தார். இது 5 நடந்தது. 6 வாசியுங்கள், 24 பின்பு தேவன் பூமியானது ஜாதி ஜாதியான ஜீவ ஜந்துக்களாகிய, இங்கேயும் ஜாதி ஜாதியான என்பது ஆஃப்டர் தேர் கைண்ட், இங்கே ஹிஸ் கைண்ட் என்று இருக்குது,
அந்தந்த மிருகம் அதே போன்ற மிருகம். பூனைக்கு பிறந்தது பூனை, புலிக்கு பிறந்தது புனி புலி. ஆஃப்டர் தேவ் ஓன் கைண்ட், பின்பு தேவன் பூமியானது ஜாதி ஜாதியான ஜீவ ஜந்துக்களாகிய நாட்டு மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியாக பிறப்பிக்க கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் பூமியில் உள்ள ஜாதி ஜாதியான காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியான நாட்டு மிருகங்களையும் பூமியில் ஊறும் பிராணிகள் எல்லாவற்றையும் உண்டாக்கினார். தேவன் அது நல்லது என்று கண்டார். இதெல்லாம் ஆறாவது நாள், கடைசி நாள். ஸோ பார்ட் ஆஃப் த சிக்ஸ்த் டே, பார்ட் ஆஃப் த சிக்ஸ்த் டே, சிக்ஸ் டேயினுடைய, சிக்ஸ்த் டேயினுடைய ஆறாம் நாளினுடைய பின்பகுதிக்கு போகிறோம். 26வது வசனம். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. தமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆழக்கடவர்கள் என்றார். ஆழக்கடவர்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியில் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். பின்னும் தேவன், இதோ பூமியின் மேல் எங்கும் விதை தரும் சகலவித பூண்டுகளையும் விதை தரும் கனி மரங்களாகிய சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன். அவைகள் உங்களுக்கு ஆகாரமாய் இருக்க கடவது. பூமியில் உள்ள சகல மிருக ஜீவன்களுக்கும் ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளுக்கும் பூமியின் மேல் ஒரு பிராணிகள் எல்லாவற்றிற்கும் பசுமையான சகல பூண்டுகளையும் ஆகாரமாக கொடுத்தேன் என்றார். அது அப்படியே ஆயிற்று. பிரியமானவர்களே, சிருஷ்டிப்பில் நமக்கு ஆகாரமாக தேவன் கொடுத்தது தாவரங்கள், கீரைகள், பூண்டுகள், பச்சையான பசுமையான கிரீன் வெஜிடபிள்ஸ். இன்னைக்கு சொல்கிறாங்க இல்லையா, கிரீன் வெஜிடபிள்ஸ் சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. அங்கே பசுமையான என்பது ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் என்பது மாத்திரமல்ல, மூல மொழியில் கிரீன் வெஜிடபிள்ஸ் என்றே இருக்கிறது. இதான் நமக்கு ஆகாரமாக கொடுத்தார். அப்போ நம்ம நான் வெஜிடேரியன் சாப்பிட்லாமா, வெஜிடேரியன் தான் சாப்பிடணுமா அப்படின்னா, சிருஷ்டிப்பில் நம்ம முதலாவது வெஜிடேரியன் தான் கொடுத்தார். நான் நோவாவுடைய நாட்களுக்கு பிறகு தான் நம்ம நான் வெஜிடேரியனும் சாப்பிட ஆரம்பித்தோம். இன்றைக்கு உள்ள செய்தி வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனா என்று அல்ல, ஆனால் நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்காக நான் சொல்லுகிறேன். பிரியமானவர்களே, வெறும் தாவரம் மாத்திரம் சாப்பிடுகிற மிருகங்களை ஹேபி வைரஸ் என்று சொல்லுவார். ஹேபி வைரஸ், ஹேர்ப்ஸ் மாத்திரம் சாப்பிட்றவங்க, தாவரம் மாத்திரம் சாப்பிட்ற மிருகங்களை ஹேபி வைரஸ்ன்னு சொல்லுவாங்க. மிருகங்களை மாத்திரம், மாம்சம் மாத்திரம் திங்கிற மிருகங்களை, கார்னல் சொல்கிறோம் இல்லையா, மாம்சம் கார்னல், மாம்சம் மாத்திரம் சாப்பிடுகிற மிருகங்களை கார்னிவோரஸ் என்று சொல்லுவாங்க. கார்னிவோர் அனிமல்ஸ், கார்னிவோரஸ். வெறும் மாம்சம் மாத்திரம் திங்கிற, இப்போ புலி பசித்தாலும் புல்லை தின்னாது, புலி பசித்தாலும் புல்லை தின்னாது சொல்கிறோம் இல்லையா, அது கார்னிவோரஸ். வெறும் தாவரமாதமே மிரு மாம்சத்தை மாத்திரம் சாப்பிடும், ஆடு மான் மலா அப்படி மிருகங்களை மாத்திரம் புலி சாப்பிடும். ஓம்னிவோரஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓம்னிவோரஸ் என்று சொன்னால் அந்த மிருகங்கள் தாவரமும் சாப்பிடும் மாம்சமும் சாப்பிடும், தாவரமும் சாப்பிடும் மாம்சமும் சாப்பிடும். இந்த மூன்று மிருகங்களுடைய உடல் அமைப்பு, அதனுடைய ஜீரண சக்தி எல்லாமே முற்றிலும் வேறுபட்டது, ஒன்றுக்கொன்று வேறுபட்டது. சிருஷ்டிப்பின்படி
நம்முடைய உடல் உறுப்பு, நம்முடைய ஜீர்ண சக்தி, நமக்குள்ளே ஊறுகிற ரசாயனங்கள், ஓம்னிவோரஸ். இப்போ படைப்பிலேயே தேவன் தாவரங்களையும் சாப்பிடத்தக்கதாக, மாமிசமும் சாப்பிடத்தக்கதாக நம்மை படைத்திருக்கிறார். நல்லா கவனிங்க, இது இன்றைக்குள்ள செய்தி அல்ல, ஒரு விளக்கத்துக்காக சொல்லுகிறேன். இந்த ஓம்னிவோரஸாக இருக்கிற நாம் மாமிசம் சாப்பிடுகிறோம் என்றால், எந்த மாமிசத்தை சாப்பிடுவோம் தெரியுமா? எந்த மாம்சத்தை சாப்பிடுவோம், எந்த மாம்சத்தை சாப்பிட்டால் நல்லது தெரியுமா? ஹெர்பிவோரஸை தான் சாப்பிடுவோம். வெறும் தாவரங்களை சாப்பிடுகிற மிருகங்களை மட்டும்தான் நம்ம சாப்பிடுவோம். வெறும் மாம்சத்தை சாப்பிடுகிற மிருகங்களை நம்ம சாப்பிட்றதில்லை. யாராவது புலி அடித்து சாப்பிட்டு பார்க்குறீங்களா? சிங்கத்தை அடித்து சாப்பிட்டு பார்க்குறீங்களா? யானை சாப்பிட்றவங்க கூட இருக்காங்க. மனிதர்கள் ஆடு சாப்பிட்றாங்க, மாடு சாப்பிட்றாங்க, மனிதர்கள் மான் சாப்பிட்றாங்க, குறிப்பாக இதை அதிகமாக சாப்பிட்றாங்க. இந்த மூன்றும், இன்னும் முயல் போன்றவைகளும், இவைகள் எல்லாமே வெறும் தாவரம்தான் சாப்பிடும். ஆடு தாவரம்தான் சாப்பிடும், ஆடு மாம்சத்தை சாப்பிடாது, மாடு மாம்சத்தை சாப்பிடாது. இலை தலை புல் புல் மரஞ்செடி கொடி இதைத்தான் சாப்பிடும். அப்போ மனிதன் தாவரம் சாப்பிடக்கூடிய மிருகங்களை மட்டும்தான் சாப்பிடுகிறான். வெறும் மாம்சத்தை சாப்பிடக்கூடிய மிருகங்களை சாப்பிட்ற, யாராவது புலி சாப்பிட்டா நல்ல பலம் அப்படின்னு சொல்லி பார்ப்பீங்களான்டா? புலி சாப்பிட்டா பலன் கிடையாது. இதனுடைய பொருள் என்னவென்றால், தேவன் அனுமதித்த தாவரங்களை சாப்பிடுகிற மிருகங்களை சாப்பிடும்போது நம்மை எளிதாக ப்ராசஸ்ட் வெஜிடபிள்ஸ், பாகுபடுத்தப்பட்ட வெஜிடபிள்ஸை சாப்பிட்றோம். ஒரு ஆடு கீரையை சாப்பிடும்போது அதில் உள்ள புரோட்டீன் தனியாக, அதில் உள்ள ப்ராஸ்பரஸ் தனியாக தனித்தனியாக பிரிஞ்சிருது. அந்த கீரையில் இருக்கக்கூடிய டாக்ஸின் என்று சொல்லக்கூடிய விஷத்தன்மை, ஒவ்வாமை, அந்த ஆட்டினுடைய சிறுநீர் வழியாக, மலத்தின் வழியாக அது போயிடுது. அந்த விஷத்தன்மை, செடியில் இருக்கிற விஷத்தன்மை, அது ஆட்டினுடைய சிறுநீராக மலமாக போயிடுது. அந்த செடியில் இருக்கிற சத்து, பிரதான சத்து, கொழுப்பு, இதெல்லாம் பிரிந்து 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 ஒரு ப்ராசஸ் ஆகி அதனுடைய உடம்புக்குள்ளே இருக்கு. இப்போ அதை நம்ம சாப்பிடும்போது, அந்த ஆட்டையும் அந்த மாட்டையோ இல்லாவிட்டால் அந்த மானையோ மனிதன் சாப்பிடும்போது, இன்றைக்கு ஒரு சட்டப்படி சில மிருகங்கள் தடை செய்யப்பட்டிருக்கலாம் அந்த மிருகங்களை பாதுகாப்பதற்காக. இந்த மிருகங்களை சாப்பிடும்போது அந்த சத்து நமக்குள்ளே தாவரத்திலிருந்து அந்த சத்து நமக்குள்ளே வருகிறது. அதனால் பேசிக்காக அது தாவரம் தான். தாவரத்திலிருந்து அந்த சத்து நமக்கு கிடைக்கிறது, ப்ராசஸ்டாக கிடைக்கிது. பிரியமானவர்களே, ரா ஃபுட்டுக்கும் ப்ராசஸ்ட் ஃபுட்டுக்கும் ரொம்ப வித்தியாசம். ஒரு செடியில் ஒரு கீரையில் இருக்கிற சத்தெல்லாம் நீங்கள் சாப்பிட்டு பிரிக்கிறத விட அது ப்ராசஸ் பண்ணப்பட்டிருக்குமானால் நமக்கு எளிது. இப்போ உதாரணமாக நெக்டார், மது, பூவில் இருக்கிற நெக்டார், ஒவ்வொரு பூவாக நம்ம உறிஞ்சி குடிக்க முடியாது. இந்த ப்ராசஸ் ஃபுட்டு நீங்கள் அறிந்து கொள்வதற்காக சொல்கிறேன். என்னது நாட்களில் சில வந்து உங்கள்கிட்ட கூட விவாதிக்கலாம், அதனால் நேரடியான இது செய்திகளில் விவரத்துக்காக சொல்லுகிறேன். தேன் அப்படின்னு சொல்லணும், நெக்டர் நம்ம சாப்பிட முடியாது, அப்படி உறிஞ்சி உறிஞ்சி குடிச்சிக்கிட்டும் இருக்க முடியாது. தேன் அப்படின்னு சொல்கிறது
கேட்ட யாரும் பயந்துடாதீங்க. அந்த தேனியுடைய வாந்தி, அந்த மதுவை அந்த தேனி குடிக்குது, அந்த தேனியுடைய வயிற்றுக்குள்ளே அந்த மது போயிடுது. நமக்காக தேவன் அதற்கு ஒரு ஒவ்வாமையை உண்டாக்குகிறார். இப்போ அந்த தேனி அந்த மதுவை வாந்தி எடுக்கிறது, ஒரு ப்ராசஸ்ட் ஃபுட்டாக அது வெளியே வருது, அது கக்குது. அதுக்கு ஏதோ ஒரு ஒவ்வாமை. அந்த மதுவில் இருக்கக்கூடிய விஷத்தன்மையை தேனி எடுத்துக்கொண்டு இயற்கையில் எப்படி இருக்கு பாருங்க, அந்த மதுவே அது கக்குது. அந்த மது தான் தேன் என்று சொல்லுகிறோம். அதை கொஞ்சம் சுத்திகரிக்கிறாங்க, சுத்திகரித்து அந்த தேனை நாம் பயன்படுத்துகிறோம். அப்போ தேன் என்பதும் ஒரு 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 அனிமலுடைய, ஒரு மிருகத்தினுடைய ப்ராசஸ்ட் ஃபுட்டு தான் தேன். ஒரு ப்ராசஸ்ட் ஃபுட்டு தான் தேன். இது நீங்கள் தெரிந்து கொள்வதற்காக சொல்கிறேன். அதனால் நீங்கள் ஹெர்பி வைரஸ் என்று சொல்லக்கூடிய தாவரங்களை உண்கிற மிருகங்களை நீங்கள் சாப்பிடும்போது நீங்கள் தாவரங்களை தான் சாப்பிட்றீங்க, நீங்கள் தாவரங்களை தான் சாப்பிட்றீங்க. இதுவும் தேவன் படைத்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு, தேவன் படைத்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. இந்த மிருகங்கள்லாம் தாவரங்களை சாப்பிடலை அப்படின்னு சொன்னால் எல்லாம் ஒரே காடாக போயிடும், ஒரு ஈக்கோலஜி, சுற்றுச்சூழல் பேலன்ஸாக இருக்காது. இந்த மிருகங்களை நாமும் கார்னிவைரஸ் மிருகங்களோ சாப்பிடலன்னு சொன்னால் ஒரே ஆடு பெருகிறோம், மானு பெருகிறோம். அப்போ உணவுக்காக இவைகளை பயன்படுத்துவது ஒரு பேலன்ஸை கொடுக்கும், ஒரு சுற்றுச்சூழல் சமநிலையை உருவாக்கும். இது நான் சொன்னதுக்கு ஒரு காரணம் இருக்குது, பின்னால் நான் பாரு. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே 27-28 வசனங்களை திரும்ப வாசியுங்கள். 27-28, தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியில் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ஆனால் சூரியன் சந்திரன் அத நட்சத்திரங்களை எல்லாம் தேவன் சிருஷ்டித்தார் என்று பார்க்கல, ஜலத்தை தேவன் சிருஷ்டித்தார் என்று பார்க்கல, ஆகாய விரிவை தேவன் சிருஷ்டித்தார் என்று பார்க்கல, உண்டாக்கினார் என்று இருக்கிறது. உண்டாக கடவுது என்ற லெட் தேர் பீ லைட்னார், லைட்டை சிருஷ்டித்தார் என்றால் ஏதோ ஒன்றிலிருந்து அது உண்டாகிறது, ஆகிறது. நம்ம ஆக்குறது சமையல் ஆயிடுச்சா ஆக்குறாங்க, உண்டாக்குறாங்க, உருவாக்குறாங்க. வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். எங்கேருந்து உண்டானது? இருளிலிருந்து உண்டானது. அதை உண்டாக்கினார், இல்லாததை இருக்கும்படி உண்டாக்கினார். ஜலம் இருந்தது, அதை ரெண்டாக பிரித்தார். ஆகாய விரிவுக்கு மேலே ஜலம், பூமியில் ஜலம். வெட்டாந்தரை இருந்தது, ஜலமெல்லாம் பள்ளத்தில் சேரும்படியா? பள்ளம் எப்படி வந்தது? அவர் உருவாக்கும்போதே பள்ளம் இருந்ததா? பள்ளம் மேடுமாவ உருவாக்குனார் இல்லை, பள்ளங்கள் முதல்ல உருவாக்கும்போது இல்லை.
அவர் பூமியை எரேமியாவில் வாசிக்கிறோம் ஒழுங்காக தான் உருவாக்கினார். பின்னால் ஒழுங்கின்மையும் வெறுமையும் ஆயிற்று. பின்னால் ஒழுங்கின்மையும் வெறுமையும் ஆயிற்று. சேர கடவது என்றார். ஆனால் முதல் முதலாக தேவன் சிருஷ்டித்தது பறவைகளை சிருஷ்டித்தார், மச்சங்களை சிருஷ்டித்தார், சிருஷ்டித்தார், கிரியேட் பண்ணார். அப்போ அந்த ஆதியில் தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். பிறகு ஐந்தாவது நாள் தான், முதல் நான்கு நாட்கள் அவர் சிருஷ்டிப்பின் வேலை ஒன்றும் செய்யலை. ஐந்தாவது நாள் தான் பறவைகளையும் மச்சங்களையும் அவர் சிருஷ்டிக்கிறார். இதெல்லாம் விஞ்ஞான ரீதியாக நம்ம ஆராய வேண்டியது, அறிந்து கொள்ள வேண்டியது. அப்போ ஆறாவது நாள் இரண்டாம் பகுதியில் மனுஷனை சிருஷ்டித்தார். அது ஒரே வசனத்தில் மூன்று முறை சிருஷ்டித்தார். மனிதனை சிருஷ்டித்தார், தமது சாயலாக தமது ரூபத்தின்படி சிருஷ்டித்தார், அவனை அவர்களை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார் என்றிருக்கும். மனிதனை சிருஷ்டித்தார். அப்போ சிருஷ்டித்தாருங்கிறது சிருஷ்டிப்பில் முதலாவது மனிதன் அல்ல, முதலாவது மச்சங்கள், பறவைகள், மிருகங்கள், சொல்ல போனால் நான்காவதாக. ஆறாம் நாளிலே மனிதனை சிருஷ்டித்தான். சில வேளைகளை நம்ம தவறாக சொல்லுவோம், முதல் முதலாக தேவன் மனிதனை ஆசீர்வதித்தார் அப்படின்னு. 22 வசனத்தில் பார்க்குறோம், 22 வசனம் வாசியுங்கள். தேவன் அவைகளை ஆசீர்வதித்து, தேவன் அவைகளை ஆசீர்வதித்து, நீங்கள் பலுகி பெருகி, நீங்கள் பலுகி பெருகி சமுத்திர ஜலத்தை, சமுத்திரத்தை நிரப்புங்கள் என்றும், நிலத்தை நிரப்புங்கள் சொன்னார். நிலத்தில் பெருகுங்கள்னார், நிலத்தில் பெருகுங்கள்னார். அது ரெண்டுக்கும் ரெண்டு வித்தியாசமான வார்த்தைகள். மச்சங்களை பார்த்து சமுத்திரத்தை நிரப்புங்கள் என்று சொன்னார். பறவைகளை பார்த்து ஆகாயத்தை பெருகுங்கள், ஆகாயத்தில் பெருகுங்கள் அப்படின்னு சொன்னார். சொல்லி அவைகளை ஆசீர்வதித்தார். நீங்கள்லாம் கர்த்தருடைய ஊழியக்காரங்க. குருவியை ஆசீர்வதித்தா குருவிக்கு என்ன கிடைக்கும்? குருவியை ஆசீர்வதித்தார். நம்ம ஆசீர்வதித்தா கார் கிடைக்குது, பெரிய சபை கிடைக்குது, வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது, டிவி ப்ரோக்ராம் கிடைக்குது, என்னென்னமோ சொல்கிறோம், ஆசீர்வதிச்சா அதெல்லாம் வரும்னு நினைக்கிறோம். ஆண்டு ஊழியத்தை ரொம்ப ஆசீர்வதிச்சிருக்காருங்க. நான் ஆரம்பிக்கும் போது வெறும் சைக்கிள் தான் வச்சுருந்தேன், இப்போ நல்லா கார் வச்சுருக்கேன். அப்போ நமக்கு என்ன என்னன்னா, ஆண்டு ஊழியத்தை ஆசீர்வதிச்சார். குருவியை ஆசீர்வதிச்சாரியா, குருவிக்கு என்ன கிடச்சிச்சு? மீனை ஆசீர்வதிச்சார், மீனுக்கு என்ன கிடச்சிச்சு? அதே வார்த்தை தானே மனுஷனுக்கும் சொல்லப்பட்டிருக்குது, மீனை ஆசீர்வதித்தார். பலுகி பெருகி சமுத்திரத்தை நிரப்புங்கள் என்று சொல்லி மீனை ஆசீர்வதித்தார். அப்போ அந்த ஆசீர்வாதத்தில் என்ன நடக்குது? பலுகி பெருகி சமுத்திரத்தை நிரப்ப போகிறாங்க. எதுக்கு? எதுக்காக? நம்ம சாப்பிட்றதுக்கு. இது ஆசீர்வாதமாங்க, இதுதான் ஆசீர்வதிச்சார் அவர். மீனை பார்த்து நீ கர்த்தர் ஆசீர்வதித்தார்னா என்ன ஆசீர்வதித்தார்? பலுகி பெருகி பூமியை சமுத்திரத்தை நிரப்புங்கன்னு சொன்னாருங்க. எதுக்குங்க அது? உங்கள் ஜாதி ஜாதியாய், ஆஃப்டர் யுவர் ஓன் கைண்ட். சால மீன் அப்புறம் மீன் தெரியாதுங்க, வேறு என்னென்ன மீன் இருக்கோ அந்த மீன்லாம் பலுகி பெருகுங்க. எதுக்கு? நம்ம வாங்கி சாப்பிட்றது. இது அதான் அப்போ மனுஷனை ஆசீர்வதித்தார். யார் சாப்பிட்றதுக்கு? அந்த ஆசீர்வாதத்தில் யார் சாப்பிட்றதுக்கு? அப்போ ஆசீர்வாதம்னா என்ன? இதான் எனக்கு ஒரு பெரிய கேள்வி. நம்ம கல்யாணத்துக்கு கல்யாணம் பேசுகிறோம், தேவன்களை ஆசீர்வதிப்பார் என்னங்க நடக்கும்? ஆசீர்வதிப்பார் அப்படின்னா என்ன தெரியுமா? ஆசீர்வதிப்பார் அவ்வளோதான். அப்படின்னா என்னங்க ஆசீர்வதிப்பார்? என்னங்க ஆசீர்வதி? ஆசீர்வதிப்பார். எல்லா கல்யாணத்திலையும் சொல்கிறோம், தேவன் ஆதாமியோட ஆசீர்வதித்தார். ஆசீர்வதி என்ன பண்ணால்? பாவம் செஞ்சுட்டு அந்த கர்த்தர் கொடுத்த ஏதேன் தொட்டு தொட்டு போயிட்டாங்கன்னா தானே நடந்துச்சு.
கர்த்தர் ஆசீர்வதித்தாருன்னா ஏதேன்னு விட ஒரு பெரிய இடம் அவனுக்கு கிடைத்திருந்தால் கர்த்தர் ஆசீர்வதித்தார்னு சொல்லலாம். இருந்த ஏதேனும் போயிடுச்சு. நம்ம அந்த ஆசீர்வாதத்தில் என்ன நடக்குங்கிறது தான் என்னுடைய ஒரு பெரிய கேள்வி. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் பறவைகளையும் ஆசீர்வதித்தார், மச்சங்களையும் ஆசீர்வதித்தார். அப்படியானால் நம்ம புரிந்து கொள்ளணும், மிருகங்களையும் ஆசீர்வதித்திருப்பார், மனிதனையும் ஆசீர்வதிக்கிறார். இந்த ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் என்றால் என்ன என்று யோசிக்க ஆரம்பித்தேன். கொஞ்சம் நான் ஸ்டடி பண்ணேன். இந்த ஆசீர்வாதம் என்பதற்கு எபிரேய சொல் பாரக். பாரக் ஒபாமா சொல்கிறேன் இல்லையா, பாரக் ஒபாமா, பாரக். இந்த பாரக் என்ற எபிரேய சொல் 330 தடவை நம்முடைய பழைய ஏற்பாட்டில் வருது. 330 தடவை நம்முடைய பழைய ஏற்பாட்டில் வருது. இந்த 330 தடவையில் 302 தடவை ஆங்கிலத்தில் பிளஸ், ஆசீர்வதி, ஆசீர்வாதம், ஆசீர்வதித்தார் என்ற எண்ணத்தை, ஆசீர்வாதம் என்பதற்கு தொடர்பாக 302 தடவை மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. 2 தடவை ஆசீர்வாதம் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அப்போ 330 தடவை இந்த பாரக் என்ற சொல் வருகிறது. அந்த 330 தடவையில் நம்ம ஆங்கில வேதாகமத்தில், அதே போல் தமிழ் வேதாகமத்திலையும், 304 தடவை ஆசீர்வாதம் என்ற பொருள்பட மொழிபெயர்க்கப்பட்டிருக்குது. ஆனால் பாரக் என்ற சொல்லினுடைய பொருள் மண்டியிடுதல்னு அர்த்தம். பாரக் என்ற சொல்லினுடைய நேரடி பொருள் மண்டியிடுதல். மண்டியிட்டான், மண்டியிடு என்பதை மொழிபெயர்க்கும்போது ஆசீர்வதித்தான், ஆசீர்வாதம் என்று ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கேன். தமிழில் அதை மொழிபெயர்க்கும்போது அநேக இடங்களில் ஸ்தோத்தரி, ஸ்தோத்தரித்தான், துதித்தான் என்று மொழிபெயர்த்திருக்கு. ஆண்டவர் ஆதாமை ஆசீர்வதித்தார் என்றார், ஆண்டவர் ஆதாமுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டார் என்று சொல்ல முடியுமா? முடியாது. ஆசீர்வதித்தார்னு சொல்லிட்டோம். பிளஸ் த லார்ட் ஓ மை சோல் அப்படின்னு சொல்கிறேன் இங்கிலீஷில். பிளஸ் த லார்ட், நான் கர்த்தரை ஆசீர்வதித்தேன்னு சொல்ல முடியுமா? இப்போ நம்ம ஆங்கிலத்தில் பிளஸ் என்று சொன்னால் ரெண்டு பொருள். ஒன்று நாம் சொல்கிறது போல் ஆசீர்வதிக்கிறது, இன்னொன்று ஆங்கிலத்தில் பிளஸ் என்று சொன்னால் துதிப்பது, ஸ்தோத்திரிப்பது. ஓ மை சோல், பிளஸ் த லார்ட் ஓ மை சோல், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்துதி. கர்த்தருக்கு முன்பாக மண்டியிடுன்னு அர்த்தம். துதிக்கிறது, ஸ்தோத்தரிக்கிறது என்று சொன்னால் கர்த்தருக்கு முன்பாக மண்டியிடுன்னு அர்த்தம். அப்போ இது ஒரு கொஞ்சம் கடினமான ஒரு சொல், ஒரு கடினமான ஒரு சொல். இது எப்படி புரிந்து கொள்ளலாம் என்றால், பிரியமானவர்களே, மேன் டு காட் இல்லாவிட்டால் ஒரு இன்ஃபீரியர் டு சுப்பீரியர், ஒரு கீழானவன் மேலானவனை பார்த்து பாரக் அப்படின்னு சொன்னால் வாழ்த்துகிறேன், துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன் என்ற பொருள். அப்போ இதில் வந்து அந்த கீழானது மேலானது அது ரொம்ப முக்கியம். ஒரு பிள்ளை அப்பாவை பார்த்து பாரக் அப்படின்னு சொன்னால் துதிக்கிறேன், போற்றுறேன். ஒரு குடியானவன் ஒரு ராஜாவை பார்த்து பாரக் அப்படின்னு சொன்னால் அந்த மன்னனை வாழ்த்துகிறேன், புகழுகிறேன் என்று அர்த்தம். ஒரு மனிதன் தெய்வத்தை பார்த்து பாரக் அப்படின்னா ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே தேவனை பாரக், அதான் முபாரக். ஒரு பண்டிகை கொண்டார் முபாரக். பாரக் என்றால் துதிப்பது, ஸ்தோத்திரிக்கிற ஒரு பண்டிகை, ஸ்தோத்திர பண்டிகை முபாரக். அவங்க வாழ்த்தும் போது ஈத் முபாரக், ஈத் முபாரக், உனக்கு வாழ்த்துக்கள்,
பண்டிகை வாழ்த்துக்கள். பாரக் என்றால் துதிப்பது, ஸ்தோத்திரிப்பது. கீழானவர்கள் மேலானவர்களை வாழ்த்துகிறதற்கு பேர் பாரக். தேவனை துதிக்கிறோம், தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்புறம் மேலானவங்க தங்களுக்கு கீழானவர்களை பாரக் அப்படின்னு சொன்னால் என்ன? இப்போ ஈசாக்கு ஆபிரகாமை வாழ்த்துகிறான் என்றால் துதிப்பது. ஆபிரகாம் ஈசாக்கு பாரக் சொன்ன என்னது? துதிக்கிறதாக, அது ஆசீர்வதிக்கிறது அப்படிங்கிறோம். அப்போ ஆசீர்வதிப்பதனுடைய பொருள் என்ன? ஆபிரகாம் ஈசாக்கு ரொம்ப கருகலான ஒரு டாபிக். நான் சொன்னது போல் வெளிப்பிரகாரமாக பார்த்தா ரொம்ப எளிமையானது, சிந்திக்க ஆரம்பிச்சிட்டோன்னா ரொம்ப கருகலாக இருக்குது. இப்போ ஆபிரகாம் ஈசாக்கை ஆசீர்வதிக்கிறான்னு வச்சுக்கோங்க, அப்படின்னா என்ன அர்த்தம்? ஈசாக்கு ஏசாவை ஆசீர்வதிக்கிறான், யாக்கோபை ஆசீர்வதிக்கிறான், அப்படின்னா என்ன அர்த்தம்? யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறான், அப்படின்னா என்ன அர்த்தம்? தகப்பன் தன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதுன்னா என்ன அர்த்தம்? இயேசு தன் கரங்களை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார், அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் விசுவாசிகளை ஆசீர்வதிக்கிறீங்க. இப்போ இது என்ன பொருள் என்றால்தான் தேவன் அவர்களை ஆசீர்வதிப்பது என்ன என்று கண்டுபிடிக்க முடியும். இது என்ன பொருள் என்றால்தான் தேவன் அவர்களை ஆசீர்வதிப்பது என்ன என்று பொறுப்பட முடியும். சரி, நீங்களும் கொஞ்சம் கருத்துக்களை சொல்லலாம். இப்போ தகப்பன் தன் பிள்ளையை ஆசீர்வதிக்கிறான், ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதிக்கிறான், அப்படின்னா என்ன பொருள்? என்ன விளங்கி கொள்ளுகிறோம்? நான் முதலாவது சொன்னது போல் ஆசீர்வதிக்கிறதுனா என்ன? ஆசீர்வதிக்கிறது அப்படி சொல்லிடாதீங்க. ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதித்தான், அப்படின்னா என்ன நடக்கு? இதை நம்ம புரிந்து கொண்டால்தான் தேவன் ஆதாமை ஆசீர்வதித்தார், தேவன் குருவியை ஆசீர்வதித்தார், தேவன் கிளியை ஆசீர்வதித்தார், மயிலை ஆசீர்வதித்தார், குயிலை ஆசீர்வதித்தார் என்றால் என்ன என்று புரியும். இப்போ நம்ம பிள்ளைய ஆசீர்வதித்த உடனே அவனை 12-13 பிள்ளை பிறந்த என்ன ஆகிறது? தேவன் இப்போ நான் ஒரு அவிசுவாசி, தேவனை பற்றி அறியாதவன், அவன் பிள்ளையை ஆசீர்வதிக்கிறான், அது தேவசத்தை நிறைவேறுவதற்காக இருக்கும். சரி, இப்போ அந்த ஆசீர்வாதங்கிற வார்த்தை இன்னும் கொஞ்சம் எளிமைப்படுத்துகிறேன். அம்மா மகளை பார்த்து சொல்கிறாங்க, நல்லா இருமா, நல்லா இரு, நீ போகிற வீட்டில் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசீர்வதிக்கிறாங்க. ரெபேக்காவை ஆசீர்வதித்தாங்க, கோடி கோடியாக பெருகுவாக. இன்றைக்கி நம்ம அப்படி சொல்ல மாட்டோம், 16 பெற்று பெருவாழ்வு வாழன்னு சொல்லக்கூட இப்போ பயப்படுறோம். பெரிய அந்த 16ங்கிறது 16 பிள்ளைகள் இல்லை, ஆனாலும் அதை சொல்ல பயப்படுறோம். ஆனால் என்ன சொல்கிறோம்? போகிற வீட்டில் நல்லா இருக்கணுமா, நீ நல்லா இருப்ப, மகராசியாக இருப்ப சொல்கிறோம் இல்லையா. இந்த ஆசீர்வாதம் என்பதனுடைய பொருள், அந்த அம்மா நினைக்குது என் பிள்ளை போகிற வீட்டில் நல்லா இருக்கணும், அந்த பாட்டி நினைக்கிறது என் பேத்தி நல்லா இருக்கணும்மா, நல்லா இருமா, மகராசியாக இருமா, சந்தோஷம் சமாதானமாக இருமா அப்படின்னு சொல்லி ஆசீர்வதிக்குது. அந்த அம்மா சொல்கிறாங்க, நல்ல பூவும் பொட்டுமா, சுமங்கலியாக சாகணுமா அப்படிங்கிறாங்க. நீ போகும்போது பூவும் பொட்டுமா சுமங்கலியாக போகணுங்கிறாங்க. அது எப்படின்னா என்னென்னா, நீ செத்தப்புறம் உன் புருஷன் கஷ்டப்படணும், நீ நல்லா போய் சேர்ந்துடணும், அவன் இருக்கும்போதே நீ போயிடணும், நீ பிள்ளைங்கிட்டலாம் மாட்டிக்கக்கூடாது, அவன் எக்கேடும் கட்டு போகிறான். அப்புறம் நீ சுமங்கலியாக போகணுன்னு என்ன அர்த்தம்? புருஷன் இருக்கும்போதே நீ செத்து போயிடணும், அப்புறம் அவன் வேணா எப்படியாது எப்ப எக்கேடாவது பட்டு போகிறான். அப்படித்தான் ஆசீர்வதிக்கிறாங்க. இந்த ஆசீர்வாதம் என்ற சொல்லினுடைய பொருள், பெரியவர்கள், மூத்தவர்கள், மேலானவர்கள், கீழானவர்களை ஆசீர்வதிப்போது பிரியமானவர்கள் என்ன நடக்குது? அவங்களை பற்றி இவர்கள் வைத்திருக்கிற எண்ணம், அவர்களை பற்றி இவர்களுக்கு இருக்கிற விருப்பம், யாக்கோபை பற்றி ஈசாக்கு இருக்கிற விருப்பம்,
இயேசுவுடைய எதிர்காலத்தை பற்றி ஈசாக்குக்கு இருக்கிற விருப்பம், அந்த விருப்பம் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி அந்த வார்த்தைகளை அனுப்புகிறதற்கு பெயர் தான் ஆசீர்வாதம். என் மகன் நல்லா இருக்கணும் அப்படின்னு அந்த அம்மா விரும்புகிறாங்க. என் பேர்த்தி நல்லா இருக்கணும் என்று சொல்லி அந்த பாட்டி விரும்புகிறாங்க. அந்த விருப்பத்தை வார்த்தையாக சொல்லுகிறாள் பாருங்க, அதான் ஆசீர்வாதம். ஆசீர்வதிக்கும்போது அந்த பெரியவர்கள் அந்த நல்ல வார்த்தைகளை அனுப்புகிறார்கள். வெறுமனே ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் என்றல்ல, இவங்க நல்லா இருக்கணும், பாதுகாப்பாக இருக்கணும், ஐஸ்வர்யமாக இருக்கணும், நன்மை குறைபடாமல் இருக்கணும், வாழ்வாங்கு வாழணும், நல்ல எண்ணம் எனக்கு இருக்குது, என்னிடத்தில் வர விசுவாசிகள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும், தேவனுக்கு சித்தமான எல்லாவற்றிலும் தேறினவர்களாகவும் பூரண நிச்சயமுடையவர்களாகவும் இருக்கணும், பரலோகத்தில் எங்களோடு கூட வந்து நிற்கணும், எனக்கு ஒரு எண்ணம் இருக்குது. ஆண்டவரே உங்களுடைய சித்தம் உடைய வாழ்க்கையில் நிறைவேறட்டும்னு அந்த வார்த்தையை அனுப்புகிறேன். உங்கள் இருதயத்தில் இருக்கிற விருப்பம் நிறைவேற வேண்டும் என்று நீங்கள் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு பேர் தான் ஆசீர்வாதம். உங்கள் இருதயத்தில் உள்ள வெறுப்பு, கசப்பு, கோபம், அது அவனுடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்று நீங்கள் சொல்லுகிற வார்த்தைக்கு பேர் தான் சாபம். அவன் உருப்படுவானா? இருதயத்தில் ஒரே வேதனை. இப்படி அநியாயம் பண்ணுறாங்களா? அவங்கெல்லாம் உருப்படுவாங்களா? நீ உருப்படுவியா? என் இருதயத்தில் இருக்கிற வேதனை, ஆண்டவர் உன்னை தண்டிப்பார், ஆண்டவர் உன்னை தண்டிப்பார். என் இருதயத்தில் இருக்கிற வேதனை, அந்த வேதனை வார்த்தையாக வரும்போது அது சாபம். என் இருதயத்தில் இரண்டுமே அந்த ஆசை தான். அவன் நன்றாக இருக்க வேண்டும் என்ற ஆசை ஆசீர்வாதம். அவன் நாசமாக போக வேண்டும் என்ற ஆசை சாபம். ரெண்டு என்னுடைய ஆசை, இரண்டு என்னுடைய ஆசை, என்னுடைய அந்த ஃபேவர், அதற்கு நான் கொடுக்கிற வார்த்தைகள், அந்த ஆசை தான் என்னுடைய நோக்கம். வார்த்தையில் வல்லமை இருக்கு. நாவின் அதிகாரம் வல்லமை உள்ளது. மரணமும் ஜீவனும், ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அதை விரும்புகிறவர்கள் அதன் கனியை பூசிப்பார். தம்பி ஒரு நிமிஷம், இப்போ அந்த தம்பியை பார்த்து, தம்பி ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் வாங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை அனுப்புனேன். ஒரு சின்ன ட்ராமா தான். வாங்க வாங்க. அந்த வார்த்தையை அனுப்பினோன்னே வந்துட்டாங்க. நாங்கள் அங்கே போகலை, காதை பிடிச்சி இழுக்கலை, கண்டிப்பாக வாங்க வாங்கன்னு கெஞ்சல. ஒரு வார்த்தையை தானே அனுப்புனேன். அந்த வார்த்தை அவங்க காதில் விழுந்தது, அவங்கள எலும்ப நிற்க பண்ணிச்சுது. எலும்பி வேக வேகமாக வந்துட்டாங்க. தேங்க்யூ தம்பி, உட்காருங்கன்னு தானே போயிட்டார். அதனால தான் நூற்றுக்கு அதிபதி சொன்னான், நான் ஒரு வார்த்தை சொன்னால் ஒருத்தன் வர்றான், நான் ஒரு வார்த்தை சொன்னால் ஒருத்தன் போடுறான். என் வார்த்தைக்கு வல்லமை இருக்கு, என் வார்த்தைக்கு வல்லமை இருக்கு. நம்ம வார்த்தை வல்லமை உள்ளது. மனதார பிள்ளையை பார்த்து நல்லா இரு அப்படின்னு சொன்னால் அந்த பிள்ளை நல்லா இருக்கும், அதுக்கு பாத்திரமாக இருந்தார். ஒரு தாய் வயிறு எரிஞ்சு என் பையன் உருப்படுவானா, அந்த பையன் உருப்படுவானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் எப்பவுமே உருப்படாமல் போயிடுவான். சில தொழில் செய்கிறவர்களை பார்க்குறேன், நல்லா தொழில் செய்கிறாங்க, ஆனால் அவங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதமாகவே இருக்க முடியலை, வாழ்க்கையில் நல்லா இருக்க முடியறதில்லை. நிறைய பேர் வயிறு எறிவாங்க. நான் உருப்படுவானா? இப்படி அநியாயமாக கேட்குறானே, திட்டி திட்டி காசை கொடுப்பாங்க. அந்த வார்த்தைக்கு வல்லமை உண்டு. இன்றைக்கு விஞ்ஞான ரீதியாக அது நிரூபிக்கப்படுகிறது.
அதனால நல்ல வார்த்தைகளை சொல்லுங்க. பிள்ளைங்களை என்னதான் பண்ணாலும் பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க. சத்துருவை கூட ஆசீர்வதிச்சிருங்க. நீங்கள் சபிச்சிங்கன்னா அந்த சாபம் அவங்க மேலே வந்துடும். அதனால தான் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்னால், நீ ஆசீர்வதிக்கிறனே ஆசீர்வதிப்பேன், நீ சபிக்கிறவனே சபிப்பேன் என்று சொன்னார். எந்த சூழ்நிலையிலும் உங்கள் பிள்ளைகள் மேலே நல்ல வார்த்தைகளை சொல்லுங்க. இந்த வார்த்தைகளில் ஒரு சக்தி இருக்குது. வார்த்தைகளில் தான் மரணம் இருக்குது, வார்த்தைகளில் தான் ஜீவன் இருக்குது. பிரியமானவர்களே, அப்போ நம்முடைய இருதயத்தினுடைய வாஞ்சை, இருதயத்தினுடைய ஒரு நோக்கம், அது நடக்கணும் அப்படின்னு வார்த்தையில் சொல்கிறது தான் ஆசீர்வதிக்கிறது. இதை நல்லா புரிந்து கொள்ளுங்க. இப்போ அவர் குருவியை ஆசீர்வதிக்கிறார். குருவியை ஆசீர்வதிக்கும் போது என்ன சொல்லி ஆசீர்வாத வார்த்தை அனுப்புகிறார். அவர் நினைக்கலை. ஹி ஸ்போக். தெர் இஸ் பவர் இன் த ஸ்போக்கன் வேர்ட். அந்த வார்த்தையில் வல்லமை. அவர் தன்னுடைய வார்த்தையை அனுப்பி குணமாக்குறார். வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார். இங்கு அவைகளை ஆசீர்வதித்து பழுகி பெருகி சமுத்திரத்தை நிரப்புங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். சொன்னார், பேசுகிறார், வார்த்தையை அனுப்புகிறார். அவைகளை ஆசீர்வதித்தார் என்று சொன்னால் அவர் என்ன விஷ் பண்ணாரோ, என்னதை உள்ளத்தில் ஆசைப்பட்டாரோ, என்ன நோக்கினா, என்ன நோக்கம் அவருக்கு இருந்ததோ, அந்த பறவையை பற்றி அவர் அந்த பறவையை ஆசீர்வதிக்கும் போது அந்த நோக்கம் நிறைவேறுகிறது. ஆசீர்வாதம் 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 என்று சொன்னால் அந்த குருவியை பற்றி அவருக்கு இருந்த நோக்கம் அவர் வார்த்தையை அனுப்பும்போது அந்த குருவியிலே நிறைவேறுகிறது. அதான் ஆசீர்வதிக்கிறது. திரும்ப சொல்கிறேன், அவருடைய டிவைன் பர்பஸ், ஒரு தெய்வீக நோக்கம், அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிறது தான் அந்த ஆசீர்வாதத்தில் இருக்குது. அதாங்க ஆசீர்வாதம். ரொம்ப எளிமை, புரிஞ்சுக்கிட்டோன்னா ரொம்ப எளிமை. டிவைன் பர்பஸ், அதான் டிவைன் பிளெஸ்ஸிங்கில் இருக்குங்க, வேறு ஒன்றுமே இல்லை. பிரியமானவர்கள், அந்த மிருகங்களை பார்த்து சொல்கிறாரு, பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொல்லி ஆசீர்வதித்தான். இவன் ஆபிரகாம் ஆசீர்வதிக்கும் போது அப்படியே அது ஈசாக்கு வருமானார். ஈசாக்கு ஆசீர்வதித்த மாதிரியே அது யாக்கோபுக்கு வருமானார். யாக்கோபு ஆசீர்வதித்த மாதிரியே தானு செபுலோ நப்தலி எல்லாருக்குமே வருமானார். ஓரளவுக்கு வருது, வந்திருக்குது, அதே சுபாவம் வருது. நம்ம ஆசீர்வதிக்கிறது போல் நம்முடைய பிள்ளைகள் வருவார்களானால், தேவன் ஆசீர்வதிக்கும் போது அந்த வேர்டில் எவ்வளவு வல்லமை இருக்கும். நான் அந்த தம்பியை பார்த்து வாயின்னு சொன்னால் வர்றான். இப்போ உட்கார் தம்பின்னா உட்காந்துடுறோம். நாங்கள் ஒன்றும் பிளான் பண்ணலை, ட்ராமா போடல. ஆனால் வாங்கினோன்னா வர்றான், போனோன்னா போகிறான். அவன் அவருடைய வார்த்தைக்கு எவ்வளோ வல்லமை இருக்கும். நீ பழுகி அப்படின்னா பழுகுவான், அந்த வார்த்தை அதை உருவாக்குகிறது. பெருகி அப்படின்னு சொன்னால் பெருகும், அந்த வார்த்தையை உருவாக்குகிறது. நிரப்புங்க அப்படின்னா நிரப்புவாங்க, அதான் ஆசீர்வதிக்கு. பிரியமானவர்களை வேண்டுமானால் குறித்து கொள்ளுங்க, நான் எழுதியிருக்கேன். திஸ் இஸ் பை த வேர்ச்சு ஆஃப் ஹிஸ் வேர்ட். ஹீ கேவ் பவர் டு ஹிஸ் க்ரீச்சர்ஸ் டு டிரான்ஸ்லேட் ஹிஸ் விஷ் இன் டு தேர் லைஃப். நான் என்னன்னு சொல்கிறேன், எழுதியிருக்கிறத, திஸ் இஸ் பை த வேர்ச்சு ஆஃப் ஹிஸ் வேர்ட், அவருடைய வார்த்தையில் இருக்கிற வல்லமையினால், பை த வேர்ச்சு ஆஃப் ஹிஸ் வேர்ட் He gave power to His creatures. தன்னுடைய சிருஷ்டிப்புகளுக்கு அவர் வல்லமை கொடுக்கிறார். He gave power to His creatures to translate His wish into their life. அவருடைய விருப்பத்தை தங்களுடைய வாழ்க்கையாய் மாற்ற, நல்லா கவனிங்க,
அவருடைய விருப்பத்தை தங்களுடைய வாழ்க்கையாய் மாற்ற அவர்களுக்கு சக்தி கொடுக்கிறார். தம்பி இன்னும் ஒரு தடவை வாங்க, ரொம்ப தொந்தரவு நல்லதாக இருக்கு, இல்லைன்னா சும்மாவே உட்காந்துட்டு இருக்கணும். இப்போ நீ நூலூலி வாழணும் அப்படின்னு நான் சொல்லும்போது என் விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு சக்தி இவருக்கு கிடைக்கணும். அப்போ நான் சொன்னபடி அவர் நீடூலி வாழ முடியும். எந்த அளவுக்கு கிடைக்கும்னு தெரியாது, என் வார்த்தையினுடைய வல்லமையை பொறுத்தது, என்னுடைய வார்த்தையினுடைய வல்லமையை பொறுத்தது. நீ நல்ல சமாதானமாக இருக்கணும் அப்படின்னு நான் சொன்னால் சமாதானமாக இருக்கக்கூடிய ஒரு சக்தி இவருக்கு உண்டாகும். இப்போ நான் சொல்கிறேன், நீ 16 பெற்று அப்படி நான் சொன்னால் 16 நன்மைகள், சந்தோஷம், சமாதானம், ஐஸ்வர்யம், அப்படி 16 நன்மைகளும் பெற்று. அப்போ இப்போ இந்த முகம் மலருது, பயந்துட்டான். இந்த 16 பெற்று நீ வந்து நல்ல வாழ் வாழணும்னு சொல்லும்போது அதை பெற்று வாழக்கூடிய ஒரு சக்தி அவனுக்குள்ளே உண்டாகிறது. பிரியமானவர்களே, நீங்களும் நானும் சொல்லும்போது அந்த சக்தி உண்டாகுமோ உண்டாகாதோ தெரியாது, ஆனால் இறைவன் சொல்லும்போது, இறைவன் உங்களை ஆசீர்வதிக்கும் போது நீங்கள் எப்படி ஆக வேண்டும் என்று தேவன் விரும்புகிறாரோ அந்த விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய சக்தி நமக்குள்ளே வந்து இறங்குகிறது. விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி கத்துற ஸ்தோத்திருப்போமா? ஆண்டவர் நான் என்ன ஆகணும் விரும்பி என்னை ஆசீர்வதிக்கிறாரோ, ஆண்டவர் என்னை குறித்து என்ன விருப்பம் வைத்திருக்கிறாரோ அந்த விருப்பத்தை என்னுடைய வாழ்க்கையாக மாற்றுகிற சக்தி எனக்குள்ளே கிடைப்பதற்கு பேர் தான் தேவன் என்னை ஆசீர்வதிப்பது. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு சொன்னதை நீங்கள் எளிமையாக சொன்னீங்க, தேவசத்தை நிறைவேறுறதுன்னு சொன்னீங்க, அதான் நீங்கள் கரெக்டாக சொல்லிட்டீங்க. நான் கொஞ்சம் சுற்றி உழைச்சி வந்திருக்கேன் அவ்வளோதான், ஆனால் இன்றைக்கி தெளிவாக புரிஞ்சிருப்போம். ராபர்ட் சைமனை தேவன் ஆசீர்வதிக்கிறார் என்றால் ராபர்ட் சைமனை குறித்த தேவனுடைய சித்தம் என்னதோ அந்த சித்தத்தை நிறைவேற்றுகிற சக்தி ராபர்ட் சைமனுக்குள்ளே இறங்குவதற்கு, தேவன் என்னை குறித்து என்ன விரும்புகிறாரோ அந்த வாழ்க்கையை வாழக்கூடிய சக்தி எனக்கு கிடைப்பதற்கு பேர் தான் தேவன் என்னை ஆசீர்வதிக்கிறார் என்று அர்த்தம். தேவன் வந்து உங்களை பெரிய எவாஞ்சலிஸ்ட் ஆக்கணும் அப்படின்னு நினைச்சு ஆசீர்வதித்தார்னா எவாஞ்சலிஸ்ட் ஆகிற சக்தி உங்களுக்குள்ள இருக்கும். தேவன் உங்களை ஒரு பெரிய சத்தியத்துக்கு சாட்சியாக நிறுத்தணும், நான் சத்தியத்துக்கு சாட்சியாக நிறுத்துவேன் மகனே என்று உங்களை ஆசீர்வதித்தாரானா சத்தியத்துக்கு சாட்சியாக இருக்கிற சக்தி உங்களுக்குள்ளே உண்டாகும். நீங்க சத்தியத்துக்கு சாட்சியாக வாழ்ந்துருவீங்க. அப்ப தேவன் உங்களை ஆசீர்வதிக்க 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 தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிற இந்த தீர்மானம் நம்மளே நிறைவேற ஆரம்பிக்கிறது. அவர் வார்த்தையை அனுப்புகிறார். அப்போ தேவன் குருவியை ஆசீர்வதிக்கும் போது குருவி பழகி பெறுகிறது. தேவன் குருவியை ஆசீர்வதிக்கும் போது குருவி ஆகாயத்தை நிரப்புது. பார்க்குறோம், தோற்றத்தின்படி மேற்பூச்சாக வாசிக்கும்போது ரெண்டும் ஒன்றாக தெரியுது. அவங்களுக்கும் 3 ஆசீர்வாதம், நமக்கும் 3 ஆசீர்வாதம். குருவியை பார்த்து சொல்கிறார், ஊரில் பூரானை பார்த்து சொல்கிறார், பலகி பெருகி நீ பூமியை நிரப்பு. அந்த நெத்திலி மீனை பார்த்து சொல்கிறாரு, பலகி பெருகி சமுத்திரத்தை நிரப்பு. எங்க நெத்திலி மீனை பார்த்து பலகி பெருகி சமுத்திரத்தை நிரப்புங்கிறாரு, ஐசக்கியம் பார்த்து பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கிறாரு, எல்லாம் ஒன்றா தானே இருக்குது, ரெண்டுக்கு வித்தியாசம் உண்டா? ரெண்டுக்கு வித்தியாசம் உண்டா? சிருஷ்டிப்பில் ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. மனிதனை தமது ரூபத்தின்படியும் தமது சாயலாகவும் சிருஷ்டித்தார். மிருகத்தை அப்படி சிருஷ்டிக்கலை, பறவை அப்படி சிருஷ்டிக்கலை, மனிதனை மாத்திரம் தம்முடைய ரூபத்தின்படியும் தம்முடைய சாயலாகவும் சிருஷ்டித்தார்னு பார்க்குறோம்.
பிரியமானவர்களே, பகுத்தறிவே இல்லாத ஒரு கொள்கை உண்டானார், ஒரு மூட நம்பிக்கை உண்டானார், அறிவு சாராத ஒரு நம்பிக்கை உண்டானால் குரங்கிலிருந்து மனுஷன் வந்தாங்கிறது தான் அறிவு சாராத நம்பிக்கை. பகுத்தறிவே இல்லாத நம்பிக்கை. ஏன் அந்த பகுத்தறிவே இல்லாத நம்பிக்கை மூட நம்பிக்கை என்று சொல்லுகிறேன் என்றால், குரங்கிலிருந்து மனிதன் நிறைய ஆர்கியூமெண்ட் சொல்ல முடியும். குரங்கிலிருந்து மனிதன் வந்திருந்தால் குரங்கே இன்றைக்கி இல்லாமல் போயிருக்கும், எல்லோரும் மனித எல்லா குரங்கும் மனிதனாக இருக்கும். இந்த 6000 ஆண்டு வரலாற்றில் 6000 ஆண்டு வரலாற்றில் இதுவரைக்கும் குரங்கு மனுஷன் நான் மாதிரி யாருமே பார்க்கல. மனுஷன் வேணால் குரங்கு மாதிரி மாறலாம், ஆனால் குரங்கு மனுஷன் நான் மாதிரி யாருமே பார்க்கல. குரங்கு குரங்காகவே தான் இருக்குது, நாய் நாயாகவே தான் இருக்குது, பேய் பேயாகவே தான் இருக்குது. அதனால் இது வந்து ஒரு அறிவு சார்ந்த ஒரு மூட நம்பிக்கை. சார்ல்ஸ் டார்வின் சொல்லுவார், இன் மை யூத் ஐ மேட் மெனி யூத் ஃபூலிஷ், என்னுடைய வாலிபத்தில் அநேக வாலிபர்களை நான் முட்டாளாக்கிட்டேன். பிரியமானவர்கள், இன்றைக்கு அந்த மூட நம்பிக்கை அறிவு சாராத அந்த நம்பிக்கையை பற்றி கொண்டு அதை எப்படியாவது நிரூபிக்கலாமா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஒரு குருடை இருட்டறையில் ஒரு கருப்பு பூனையை அது இல்லாத நேரத்தில் தேடுனாங்கிறது இவங்களுக்கு தான் பொருந்தும். இல்லாத ஒரு சித்தாந்தத்தை ஒரு இருட்டு அறையிலே குருடர்கள் தேடிக்கொண்டிருப்பது தான் எப்படிடா குரங்கு மனி, எந்த லேபிலே அதை ஆக்கி காட்டியிருக்காங்களா, யாராவது ஒரு குரங்க மனிதனாக மாற்றி காட்டியிருக்கிறாங்களா, எந்த விஞ்ஞானியாவது, எந்த விஞ்ஞான முன்னேற்றம், இது நிறைய ஆர்கியூமெண்ட் சொல்ல இப்போ நான் அதுக்குள்ளாக போக விரும்பலை. ஆனால் படைப்பிலே எல்லா விதங்களிலே மற்ற எல்லா படைப்புகளை விட மனிதன் வேறு விதமாக இருக்கிறான். குறிப்பாக ஒரு 4 காரியங்கள் சொல்கிறேன். மிருகங்களுக்கும் பசி இருக்கும், நமக்கும் பசி இருக்கும். மிருகங்களுக்கும் பலவிதமான உணர்வுகள் உண்டு, நமக்கும் பலவிதமான உணர்வுகள் உண்டு. மிருகங்களுக்கும் தங்கள் தங்கள் ஜாதியின்படி உண்டாக்குகின்ற பெருக பண்ணுகிற ஒரு சக்தி ரீப்ரொடக்ஷன் உண்டு. மனுஷனுக்கு ரீப்ரொடக்ஷன் உண்டு, ஆனால் மிருகங்களுக்கு மனசு கிடையாது. மென்டல் பவர், மன வலிமை என்பது மிருகங்களுக்கு கிடையாது. மனுஷனுக்கு மாத்திரம்தாங்க மனசு உண்டு. மனம் ஒரு குரங்கு அப்படிம்பாங்க, தாவிக்கிட்டே இருக்கும். மனதை மனுஷனால் கண்ட்ரோல் பண்ண முடியலை. ஞானிகள் இவங்கெல்லாம் இதுக்கு தான் ரொம்ப ட்ரை பண்ணுறாங்க, மனசை கண்ட்ரோல் பண்ணணும். ஒருத்தர் தன்னுடைய மனசை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டில் போய் தவம் இருக்கிறார். பெண்களே இல்லாத ஒரு இடத்துல போய் மனசை கண்ட்ரோல் பண்ணணும் தவம் இருக்கிறார். அப்படி போனாலும் மனசை கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு உணர வைப்பதற்காக அவங்க பிராணத்தில் வருது. அந்த தெய்வமே ஒரு பெண் உருவில் போய் அவருக்கு முன்னால் நிற்குதா, கண்ணை திறந்து பார்க்குறாரு, அங்கே காட்டுக்குள்ளேயும் ஒரு பெண் வந்து நிற்கிறார். அதை பார்த்தோன்னே அவர் சபலமாயிடுறார். அப்போ பெண்கள்லாம் விட்டு தப்பி ஓடி போனாலும் பெண்கள் இல்லாமல் இருக்கலாம், பெண் இருந்தால் அதே மனசு சஞ்சலப்படும் அப்படிங்கிறதுக்கு ஒரு தத்துவம். எங்கள் சபையில் கூட ஒரு இதை விளக்குவதற்காக, மனம் என்பதை விளக்குவதற்காக ஒரு தத்துவம் சொன்னேன். ஏன்னா நம்ம பைபிள் தான் சொல்லியிருக்கு, மனம் வந்து எல்லாவற்றிலும் திருக்குள்ளது, இருதயம் எல்லாவற்றிலும் திருக்குள்ளது, எல்லாத்தையும் அடக்கலாம். மனசை எப்படி அடக்கிறது? எப்படி தான் ஒரு ஆள் மனசை அடக்கணும்னு சொல்லி காட்டில் போய் கடும் தவம் இருந்திருக்கிறான். அவன் காட்டில் தவம் இருக்க போனால் சரியாக காலையில் 8 மணிக்கு அந்த வழியாக ஒரு வாலிப பெண், ரொம்ப அழகான பெண், அவள் ஒரு நடன பள்ளிக்காக அந்த வழியாக போகிறான். நடனத்துக்கு போகிறனால காலில் அந்த சலங்கெல்லாம் கட்டிட்டு ஜல்லு ஜல்லு ஜல்லுன்னு போகிறான். இவன் அங்கே வந்து மனதை அடக்கிறதுக்காக போனவன், அந்த பொண்ணு நடந்து போகிற இவன் அறியாமல் இவன் தலை அவன் பின்னாலேயே போகுது. அவங்க அவன் பார்வை பின்னாலேயே போகுது. சே சே சே, இதுக்காக வந்து நான் வந்து சோத்துறேன் 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 நம்மளால் அப்படி சொல்லியிருப்பான்.
உடனே என்ன பண்ணிட்டான், அடுத்த நாள் வர்ற நேரம் பார்த்து கண்ணை கட்டிட்டான். நான் பார்க்கக்கூடாது, பார்க்குறனால தானே இந்த பிரச்சனை அப்படின்னு கண்ணை கட்டிட்டான். கண்ணை கட்டிட்டு உட்காந்ததுக்கப்புறம் 8 மணிக்கு அதே ஜல் ஜல் ஜல்னு சலங்கை சத்தம் கேட்குது. அவள் போகிறான்னு தெரியுது, அவள் நடந்து போகிறா, அந்த சத்தம் அப்படியே அவனை தாண்டி போகுது. அவன் கண்ணு தெரியாத ஆனாலும் அவன் தலை அந்த சத்தத்தை நோக்கி திரும்புது, காது கேட்டுடுச்சு. சச்சு ரொம்ப தப்பு, நான் என்ன பண்ணுறது, சரி சத்தம் கேட்கக்கூடாது அப்படின்னு காதையும் பொத்திட்டான். எதையோ அங்கே கிடைச்ச இனத்தையோ வச்சு காதை அடைச்சிட்டான். கண்ணும் தெரில காதும் தெரில. சரியா 8 மணி அவன் அந்த இடம் கிராஸ் பண்ணுறான். அந்த நடன பெண் எப்பவுமே தலையில் ஒரு நிறையா மல்லிகை பூ வச்சுருப்பாளாம். அவள் கிராஸ் பண்ணும்போது பூ வாசனை வருது, நினைவு வருது, அவள் போகிறது, அவள் அழகு, அவள் பின்னழகு, அவள் நடை, அவள் சடை, அப்படியே கொஞ்சம் முகம் திரும்புது. அடுத்த நாள் பார்த்தா மூக்கு எப்படி அடைக்கிறது. சரி கொஞ்ச நேரம் அவள் 8 மணிக்கு கிராஸ் பண்ணிடுவா. இவன் வேறு நல்லா பயிற்சி பண்ணியிருக்கான் மூச்சு அடைக்கிறதுக்கு. ஒரு 5 நிமிஷம் நம்ம மூச்சு அடைக்கிறோம். 8 மணிக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு முன்னால் மூக்கை க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே நிஷ்டையில் உட்காந்துருவான். 8 மணிக்கு அவள் கிராஸ் பண்ணிடுவாள். அதுக்கப்புறம் நம்ம மூக்கை திறந்துடலாம், 5 நிமிஷம் அடைக்கிடலாம். பயிற்சி எடுத்திருக்கான். 8 ஆக போகுதுன்னு 2 நிமிஷம் இருக்குது. கண்ணை கட்டினான், காதை அடைச்சிட்டான், மூக்குலேயும் பஞ்சை வச்சு மூடிட்டான். இன்னும் 2 நிமிஷம், 8 ஆக போகுது, அப்படியே உட்காந்துருக்குறான். டைம் கவுண்ட் பண்ணிட்டே இருக்கான். 1 நிமிஷம் ஆயிடுச்சு, 8 மணி. அந்த பொண்ணையும் பார்க்கலை, சலங்கை சத்தமும் கேட்கலை, மல்லிகைப்பூ வாசனையும் வரலை. 8 மணிக்கு கரெக்டான இப்போ அவள் போயிட்டுருப்பாள், இப்போ தானே அவள் நம்மளை கிராஸ் பண்ணுவா, இப்போ போயிடுவாள். அந்த மனசு நினைக்குது, யாருங்கம்மா இந்த குருவிக்கு மனசு இருக்காங்க, இப்படிலாம் கஷ்டப்படுமாங்க? பாம்புக்கு மனசு இருக்காங்க, ஐயோ என் மகா பாவம், என் மருமகள் அவளுக்கு வேணும் வேணும் இப்படி நினைக்கிற மனசு இருக்குது குருவிக்கு. மகளுக்கு ஒரு மாதிரி, மருமகளுக்கு ஒரு மாதிரி பார்க்குற மனம் இருக்குது குருவிக்கு. பகுத்தறிவே இல்லாமல் சொல்கிறாங்களே, மிருகத்திலேருந்து மனுஷன் வந்தான்னு சொல்லி, எந்த மிருகத்துக்காவது மனம் வளர்ந்துருக்காங்க? மிருக மனிதனுக்கு மாத்திரம்தாங்க மனங்கிற ஒன்று உண்டு. மனம் ஒரு பெரிய போர்க்களம். இந்த மனசால தான் அவரை நேசிக்கிறோம், இந்த மனசால தான் அவருக்கு அடிமையாக இருக்கிறோம். இந்த மனசு படுற பாடு, இந்த மனம் தானே நம்ம பிள்ளைக்கு கஷ்டம்னு நினைக்க தோணுது. இந்த மனம் தானே ஆசீர்வதிக்குது, இந்த மனம் தானே சபிக்குது. இந்த மனசை தான் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியலை, இந்த மனசை அவர் கையில் ஒப்பு கொடுக்குறோம். இந்த மனம் அவரோடு கூட லைக்கணும்னு நினைக்கிறது இன்னொரு டாபிக், நாட்டில் முழுமையாக போக விரும்பலை. ஸோ மனிதனுக்கு ஒன்று தான் இந்த மனம் என்று ஒன்று உண்டு, மென்டல் கெப்பாசிட்டி, மைண்ட் பவர், மைண்டு பவர். ரெண்டாவது மனிதனுக்கு மாத்திரம்தான் இன்டெலிஜென்ஸ், அறிவு ஜீவி, அறிவு ஜீவி, ஒரு இன்டலெக்சுவல் பர்சன் மன மனிதன் தான். என்றைக்கா குருவி எழுத்து கண்டுபிடிச்சிருக்காங்க? எந்த மிருகமாதிரி எழுத்து கண்டுபிடிச்சிருக்கா? பிரியமானவர்களே, குருவி ஒரு கூடு கட்டுதுன்னா அது இயேசு காலத்துலேயும் அப்படி தான் கூடு கட்டியிருக்கும், உங்கள் தாத்தா காலத்துலேயும் அப்படி தான் கூடு கட்டியிருக்கும், உங்கள் காலத்துலேயும் அது அப்படி தான் கூடு கட்டியிருக்கும். இன்றைக்கி நம்ம வீடு கட்டுறோன்னா பேட்டர்ன் மாறி மாறி கட்டிக்கிட்டே இருக்கிறோம். அன்றைக்கு வீடு கட்டினதுக்கும் இன்றைக்கு வீடு கட்டுறதுக்கும் எவ்வளவோ வேறுபாடு, நம்முடைய உடையில் வேறுபாடு. குரங்கு இப்படி மாறி மாறியாக ட்ரெஸ் பண்ணுது. நான் உள்ளே வரும்போதே அவர் தம்பி சொல்கிறாரு, உங்கள் உடையும் வடையும் ஒன்றா இருக்கியாங்கார். நான் என்ன பண்ணுறது,
நான் என் தம்பி என்ன தம்பி தானே சொல்கிறேன். பிரியமானவர்களே, நம்ம உடம்பு மாறிக்கிட்டே இருக்கும் காலத்துக்கு ஏற்றபடி. பிரசாதம் அது உடம்பு சரியில்லைன்னாங்க. என்னம்மா எப்படி இருக்குது, ஏசி கஷ்டமாக இருக்கு, எல்லா தான் ஃபுல் ஸ்லீவ்ஸ் போட்டு வந்துட்டாங்க. மாறுதில்லை, உடை மாறுது. பிரியமானவர்களே, இன்டெலிஜென்ஸ், இன்டலெக்சுவல், மைண்ட் பவர், இதெல்லாம் மிருகங்களுக்கு கிடையாது. நீங்கள் விளங்கிக் கொள்வதற்காக நான் சொல்லுகிறேன். பிரியமானவர்களே, மாரல் வேல்யூ, நல்லது கெட்டது, சன்மார்க்கம், இதெல்லாம் மிருகங்களுக்கு இருக்கா என்றால் கிடையாது. பிரியமானில் ஒரு முறை ஒரு நிறைய அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அப்சல்யூட் குட், அப்சல்யூட் பேட்லாம் ஒன்றும் கிடையாது. வாட் இஸ் குட் ஃபார் சம்படி இஸ் பேட் ஃபார் சம்படி. ஒன் மேன்ஸ் பிரெட் இஸ் அனதர் மேன்ஸ் பாய்சன். ஒருத்தனுக்கு ரொட்டி, அதே இது இன்னொருத்தனுக்கு விஷம், இதெல்லாம் நல்லது கெட்டதெல்லாம் கிடையாது அப்படிலாம் சிலர் சொல்லுவாங்க. ஒரு முறை டாக்டர் ரவி சக்கரியாசுடைய கேள்வி பதில் நேரத்தில் ஒருத்தன் அப்படி தான் சொன்னது, தேர் இஸ் நத்திங் கால்ட் ஆப்சல்யூட் குட் ஆர் ஆப்சல்யூட் பேட் அப்படின்னு. அப்போ டாக்டர் ரவி சக்கரியாஸ் கேட்டார், உங்களுக்கு மகா இருக்கான்னு கேட்டார். ஆமாம். என்ன வயசு? 16 வயசு. சரி, உங்கள் மகளை ஒரு 4 வாலிப பையங்க பிடிச்சிட்டு போய் அவளுக்கு விரோதமாக அவளை இழுத்து கொண்டு போய் அவள் வஸ்திரத்தை கலட்டி அவளை நிர்வாணமாக்கி அவங்க விவரமாக சொல்கிறார். அந்த 4 பையன்மார அவளை பலவந்தம் பண்ணி ஒருவர் மாற்றி ஒருவர் அவளை கற்பழிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னார். ஏன்? உங்கள் மகளுக்கு அது பாய்சன், அந்த 4 பேருக்கு அது விருந்து. இதில் எது தப்பு எது சரின்னு அப்படி சொல்ல முடியும்? உங்கள் மகளுக்கு அது கஷ்டமாக இருக்குது, அவங்களுக்கு அது இஷ்டமாக இருக்குது, இதில் எப்படி தப்பு சரி சொல்ல முடியும் அப்படின்னு அவர் தலையை கீழே போட்டார், தலையை கீழே தொங்க போட்டார். கண்டிப்பாக நல்லது கெட்டது இருக்குது. உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லித்தரேன், நல்லதுக்கு ஆப்போசிட்டு கெட்டது இல்லைங்க. ஈவில் இஸ் நாட் தி ஆப்போசிட் ஆஃப் குட். ஈவில் இஸ் நாட் தி ஆப்போசிட் ஆஃப் குட். ஈவில் இஸ் தி ஆப்சன்ஸ் ஆஃப் குட். எதில் நல்லது இல்லையோ அது கெட்டதுங்க. அதனால்தான் பக்தி விருத்தி உண்டாகிற நல்ல வார்த்தை உண்டானால் பேசுங்க, கெட்ட வார்த்தை உண்டாகி உங்களுடைய வாயிலிருந்து பிறக்கல் ஆகக்கூடாது. நீங்கள் பேசுகிற வார்த்தை நல்ல வார்த்தை இல்லைன்னா அது கெட்ட வார்த்தை. இது நல்ல வார்த்தையும் இல்லை, இது கெட்ட வார்த்தையும் இல்லை என்ற ஒரு வார்த்தை கிடையவே கிடையாது. ஒன்று அது நல்ல வார்த்தையாக இருக்கணும், அது நல்ல வார்த்தையாக இல்லாவிட்டால் அது கெட்ட வார்த்தையாக இருக்கணும். உங்கள் மனதில் இருக்கிற எண்ணம் நல்ல எண்ணமாக இருக்கணும், அது நல்ல எண்ணமாக இல்லாவிட்டால் அது கெட்ட எண்ணமாக இருக்கும். நீங்கள் சிந்திப்பது நல்லதாக இருக்கணும், நல்லது இல்லை என்று சொன்னால் நீங்கள் சிந்திப்பது கண்டிப்பாக கெட்டதாக இருக்கும். நான் நல்லதையும் சிந்திக்கலை, கெட்டதையும் சிந்திக்கலை, சும்மா திங்க் பண்ணுறேன், நான் பேசுகிறது நல்ல வார்த்தையும் இல்லை கெட்ட வார்த்தையும் இல்லை என்ற ஒரு வார்த்தை கிடையவே கிடையாதுங்க. ஒன்று அது நல்ல வார்த்தையாக இருக்க வேண்டும், இல்லாவிட்டால் அது கெட்ட வார்த்தையாக இருக்க வேண்டும். நன்மை இல்லாத ஒன்றுக்கு பேர் தீமை. தி ஆப்சன்ஸ் ஆஃப் குட் இஸ் ஈவில். The absence of light is darkness, not the opposite. வெளிச்சத்துக்கு எதிர்பதம் இருட்டு கிடையாது. வெளிச்சத்துக்கு எதிர்பதம் இருட்டு கிடையாது. 1000 watts, 500 watts, 10 watts, 1 watt, 1/2 watt வெளிச்சம் இருக்கு. வெளிச்சமே இல்லை என்ற ஒரு சூழ்நிலைக்கு பேர் இருள். இருள் என்றால் என்ன? வேர் யூ கான் மெஷர் த லைட், வேர் யூ கான் மெஷர் த லைட், தட் டார்க்னஸ். நான் ஏதோ தத்துவம் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, இது யதார்த்தம். நமக்குள்ளாக நல்லவனோ கெட்டவனோ, படித்தவனோ படியாதவனோ, பணக்காரனோ ஏழையோ, ஆள்பவனோ ஆண்டியோ, யாராக இருந்தாலும் நமக்குள்ளாக நன்மை தீமை என்று ஒன்று உணர்வு இருக்கிறது. மனம், அறிவு, நன்மை தீமை, துன்மார்க்கம், சன்மார்க்கம். துன்மார்க்கம் என்றால் கெட்ட மார்க்கம், சன்மார்க்கம் என்றால் நல்ல மார்க்கம். அவ்வளோதான் வித்தியாசம். நல்ல வழி, கெட்ட வழி, நல்ல வழி இருக்கு. இந்த வழி நல்ல வழியும் இல்லை கெட்ட வழியும் இல்லை என்ற ஒரு வழி கிடையாதுங்க.
நான்காவது மிருகங்களுக்கு நமக்குள்ள ஒரு மிருகங்களையும் ஆசீர்வாதம் அதுதான் நான் வர்றேன். மிருகங்களையும் ஆசீர்வாதார், நம்மையும் ஆசீர்வாதார். மிருகங்களை பார்த்து பலகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்றார், நம்மை பார்த்து பலகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்றார். ஆனால் மிருகங்களுக்கு நமக்கும் உள்ள அநேக வேறுபாடுகளோ நான்கு வேறுபாடுகளை சுட்டி காட்டுகிறேன். நான்கு வேறுபாடுகளை சுட்டி காட்டுகிறேன். ஆன்மீகம் ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையது. மனம், மனதோடு தொடர்பு அறிவு, அறிவோடு தொடர்பு ஒழுக்கம், ஒழுக்கமுடைமை, ஒழுக்கம், ஒழுக்கத்தோடு தொடர்பு ஆன்மீகம். மனிதனால் மாத்திரம்தான் இறைவனை பற்றி நினைக்க முடியும். புறா கோயிலுக்கு போய் பார்த்துருக்கீங்களா? புறாவுக்கு கிறிஸ்தவ கோயிலும் இந்து கோயிலும் மசூதி அப்படிலாம் வித்தியாசம் தெரியுமா? அது இந்து கோயில்லையும் கொடுக்கட்டும், அது மாஸ்க்கு பள்ளிவாசல்லையும் கொடுக்கட்டும், ஒரு கிறிஸ்தவ ஆலயத்தினுடைய கோபுரத்துலேயும் கொடுக்கட்டும், அதுக்கு வந்து இது கிறிஸ்தவ கோயில் இந்து கோயில்லாம் கிடையாது. நிறைய பேர் இப்படிப்பட்ட பேதமிலேயே மனுஷருக்கு இவ்வளோ வேறுபாடு, மனுஷருக்கு தாங்க இவ்வளோ வேறுபாடு இருக்குமாங்க. இந்த வேறுபாடு தான் நல்லதுங்க. இந்த வேறுபாடை பற்றி நீங்கள் வருத்தப்படவே படாதுங்க. எவ்வளவாய் மனிதன் ஆண்டவரை கண்டுகொள்ள விரும்புகிறான், எவ்வளவாய் இறைவன் மனிதனுக்கு வெளிப்படுத்தி கொடுக்குறானோ அதனால் நிறைய மதங்கள் வருது. ஒரு மதத்துக்குள்ளேயே நிறைய பிரிவுகள் இருக்கு. ஒருவர் வேதனையோடு சொல்லியிருந்தார், கிறிஸ்தவ மதத்தில் 33 டினாமினேஷன்ஸ் இருக்குதே, இத்தனை பிரிவுகள் இருக்குதுன்னு சொல்லி வேதனைப்பட்டார். நான் சொன்ன பிரிவுகள் இருக்கிறது நல்லது. நம்முடைய வேதமே சொல்லுகிறது உங்களுக்குள்ளே மார்க்க பேதங்கள் இருப்பது நல்லது. உத்தமன் என்னான் என்று விளங்கும்படிக்கு எங்கெங்கே ஒரு சுயாதீனம், ஒரு விடுதலை இருக்கிறதோ அந்த மதங்கள்லாம் பிரிவுகள், ஒரு எல்லா மதங்கள்லேயும் பிரிவுகள் இருக்குது. இந்து மதத்தில் பல பிரிவுகள் இருக்குது, சைவம் இருக்குது, வைணவம் இருக்குது, அதுக்குள்ளே பல சித்தாந்த வேறுபாடுகள் இருக்குது. மிருகத்தை சாப்பிட்லாங்கிறாங்க, மிருகத்தை சாப்பிடக்கூடாதுங்கிறாங்க, பல பிரிவுகள் இந்து மதத்தில் இருக்குது. முகமதிய மதத்தில் ஷியாஸ் இருக்காங்க, சுன்னீஸ் இருக்காங்க, அவங்களுக்குள்ள பல பிரிவுகள் அவங்களுக்குள்ளேயும் இருக்குது. கிறிஸ்தவ மதத்தில் இன்னும் அதிகமான சுயாதீனம் இருக்கிறபடினால் இன்னும் அதிகமாக இறைவனை தேட தேட, இன்னும் அதிகமாக சத்தியத்தை தேட தேட நமக்குள்ளே பிரிவுகள் வந்து கொண்டே இருக்கும். உத்தமன் இன்னான் என்று விளங்கும்படிக்கு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். நான் அந்த தேவ மனிதருக்கு பதில் எழுதியிருந்தேன், கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். ஒரே ஒரு ரோமன் கேத்தலிக்கு மாத்திரம், வேறு யாரும் சிந்திக்கக்கூடாது, சிந்தித்து செயலாற்றக்கூடாது, இதை விட்டு வேறு பிரிவே வரக்கூடாதுன்னு சொன்னால் 500 ஆண்டுகளுக்கு முன்பாக ப்ரோட்டஸ்டன்டிசம் வந்திருக்காது. சரி, ஒரு சீர்திருத்தம் வந்தது, அது நம்முடைய வேதாகமத்தில் செத்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கு. வெறும் சீர்திருத்தம் அன்றைக்கு ஒரு சில சிந்தித்திருக்காவிட்டால் அந்த சீர்திருத்த சபையிலிருந்து பிரிந்து இன்றைக்குள்ள ஆவிக்குரிய சபைகள், இந்த ஆவிக்குரிய அப்போஸ்தல சபைகளில் எங்கேருந்து வந்தது? வெஸ்லி மிஷன்லேருந்து, மெத்தடிஸ்ட்லேருந்து, பேப்டிஸ்ட்லேருந்து. அவங்க சிந்திக்க சிந்திக்க பிரிந்தார்கள். பிரியமானே சம்பாதிப்பதற்காக, ஆதாய தொழில் செய்வதற்காக பிரிவது உண்டு. தான் அறிந்த சத்தியத்துக்காக வைராக்கியம் பாராட்டுவதற்காக பிரிவது உண்டு. எப்படியாகலும் தேவனை பிரியப்படுத்தணும், தேவனுக்கு ஏற்ற விதமாய் வாழணும், அந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படியணும் என்று மக்கள் தேவனை பற்றி நினைக்க 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 பிரிவுகள் வரும். சரி, நாத்திகர்கள், இறை நம்பிக்கை இல்லாதவர், இறை நம்பிக்கை இல்லாதவங்க இறைவனை பற்றி நினைக்காமல இருக்காங்க. இறைவன் இல்லை, இறைவன் இல்லை என்று சொல்வதற்காவது அவங்க இறைவனை பற்றி நினச்சி தான் ஆகணும். ஆண்டவரே இல்லை, ஆண்டவரே இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்காக என்ன தான் செய்தாகணும்? ஆண்டவரை நினச்சி தான் ஆகணும். ஆண்டவர் இல்லாமல் மனிதனால் வாழ முடியாது. ஒன்று, ஆண்டவர் இருக்கிறார் என்று சொல்ல நினைக்கணும், இல்லைன்னா ஆண்டவர் இல்லை என்று சொல்ல நினைக்கணும். எப்படியும் ஆண்டவனை நினைத்தே ஆக வேண்டும். பிரியமானவர்களே, இந்த இறை எண்ணம் ஒரு ஆன்மீகம். இப்போ நாத்திகம் என்பது மூட நம்பிக்கை என்று சொல்லப்பட்டு விட்டது. நாத்திகம் என்பது மூட நம்பிக்கை. படைப்பால் இல்லாமல் படைப்பு கிடையாது. ஒருவேளை அவர்கள் எந்த தெய்வத்தை நம்புகிறார்கள் என்று அல்ல, இன்றைக்குள்ள அறிவு உலகத்திலே
There is an intelligent being behind the creation, solra. There is an intelligent being. Without a creator, there is no creation. படைப்பாளி என்று ஒருவன் இல்லாமல் படைப்பு இருக்கவே இருக்காது. படைப்பு என்று ஒன்று இருக்குமானால் அதற்கு பின்னாலே படைப்பாளி என்று ஒருவன் இருக்கிறான் என்று சொல்லுகிறார். எப்படியோ இறைவனுடைய பற்றி ஒரு எண்ணம், மறுமையை பற்றி ஒரு வாழ்வு, ஒரு பெரிய நாத்திக தலைவர், பகுத்தறிவாளர், பகுத்தறிவு சிந்தனையாளர்லாம் அதுவும் சொல்கிற பகுத்தறிவாளர்களுக்கு பகுத்தறிவே கிடையாதுங்க. அவர் மறித்து போனார். அவங்க மனைவியும் அதே சித்தாந்தமுடையவர்கள். அவங்கள சந்திப்பதற்காக ஒரு மரியாதை நிமித்தம் நானும் என்னுடைய மனைவியும் போயிருந்தோம். அவர் பார்த்த உடனே அந்த அம்மா சொன்னாங்க, எங்களை வரவேற்றுட்டு ஐயா இயற்கை வழி போயிட்டாங்கன்னார். அப்போ தான் யோசித்தா அவங்களுக்கு பகுத்தறிவே இல்லை என்று சொல்லி. இப்போ பகுத்தறிந்து சொல்லிட்டு ஐயா இயற்கை வழி எங்கே போயிருக்காரு? மதுரைக்கு போயிருக்காரா? கோயம்புத்தூர் போயிருக்காரா? நிலாவுக்கு போயிருக்காரா? பாதாளத்துக்கு போயிருக்காரா? கைலாசம் போயிருக்காரையா? நீங்கள் பாதாளத்தை நம்பலை, கைலாசம் நம்பலை, போயிருக்காருன்னு சொல்கிறீங்க. இயற்கை வழி போயிட்டாருங்கிறீங்க. நீங்கள் எரித்தது ஐயாவுடைய உடம்புன்னு உங்கள் வார்த்தை சொல்லுது. ஐயா எங்கேயோ போயிட்டார். எங்கே போயிருக்கார்? அவங்களுக்கு பகுத்தறிவு இல்லை, பகுத்தறிந்து சொல்ல முடியலை. ஆனால் ஒன்று தெரியுது, அவங்களுக்கு எங்கேயோ போயிருக்கிறார். அப்போ நீங்கள் எரித்தது யார? ஐயாவை இல்லைன்னு தெரியுது. ஐயா தான் போயிட்டார். பிரியமானவர்களே, பகுத்தறிவாளர்களுக்கு பகுத்தறிவாளர் என்று சொல்லிக்கொள்ளுகிற அநேகருக்கு பகுத்தறிவே கிடையாது. அப்படிப்பட்ட பாசறையில் வளர்ந்தவன், அதிலிருந்து வெளியே வந்தவன், அந்த பகுத்தறிய வேண்டும் என்ற வாஞ்சை தான் சத்தியத்தை அறிந்து கொள்ள எனக்கு உதவி செய்தது. இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு சொல்கிறேன். பிரியமானவர்களை கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ மனிதன் இவங்க எல்லாவற்றிலிருந்து குறிப்பாக இந்த நான்கு சொல்லியிருக்குன்னு நிறைய சொல்லலாம். மனிதன் மாத்திரம்தான் மனம் உள்ளவன், மனிதன் மாத்திரம்தான் அறிவுஜீவி, ஒரு இன்டெலிஜென்ஸ் உள்ளவன், வளருகிற ஒரு இன்டெலிஜென்ஸ். குருவிக்கு இருக்கிறது இன்ஸ்டிங்க்ட், உள்ளுணர்வு, அறிவுஜீவி வேறு. அது ஒரு இன்டெலிஜென்ட் பீயிங்னு சொல்ல மாட்டோம். அதற்கு இருக்கிற உள்ளுணர்வு வேறு, அது கூடுகட்ட உதவும். தட்பவெப்ப சூழ்நிலைக்கு தக்க தன்னை பாதுகாத்து கொள்ள உதவும். தன்னுடைய மற்ற குருவிகளோடு கம்யூனிகேட் பண்ண, தொடர்பு கொள்ள உதவும். ஆனால் மனிதனுக்கு இருக்கிற ஒரு இன்டெலிஜென்ஸ், அறிவு ஜீவி என்று சொல்லுகிறோமே, அது கிடையாது. மாரல் வேல்யூஸ், சன்மார்க்கம் துன்மார்க்கம் மிருகத்துக்கு தெரியாது. எல்லாவற்றுக்கும் மேலே எந்த மிருகத்துக்கும் ஆன்மீகம் தெரியாது. இறை நம்பிக்கை இல்லாமல், ஆன்மீகத்தை பற்றி எண்ணாமல் எந்த மனிதனாலும் இருக்க முடியாது. நாத்திகனாக இருந்தாலும் சரி, அவன் நாத்திகனாக இருந்தாலும் சரி, இறைவனை பற்றிய எண்ணம் இல்லாமல் மனிதனால் இருக்க முடியாது. இறைவன் இருக்கிறார் என்று சொல்வதற்கு இறைவனை பற்றி அவன் நினைக்க வேண்டும். இறைவன் இல்லை என்று சொல்வதற்கு இறைவனை பற்றி அவன் நினைக்க வேண்டும். இறைவன் இல்லவே இல்லை என்றால் இல்லாத ஒன்றை எப்படி மனிதன் நினைக்க முடியும்? பிரியமானவர்களை கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்போ அப்போ தேவன் மிருகங்களை ஆசீர்வதித்ததற்கும் மனிதர்களை ஆசீர்வதித்ததற்கும் ரொம்ப வித்தியாசங்க. அந்த மிருகங்களை பார்த்து பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள், சமுத்திரத்தை நிரப்புங்கள் அந்த குருவியை சொன்னதுக்கும், ஆண்டவர் ஜாஷுவாவை பார்த்து நீ பழுகி பெருகி பூமியை நிரப்பு என்று சொல்லுவதற்கும் ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்குது. கடந்த வாரத்தில் ரெண்டு மூன்று நாட்கள் இதை தான் யோசித்துக்கிட்டே இருக்கு. இப்போ அதுதான் உங்கள்கிட்ட நான் சொல்ல போகிறேன். இப்போ தான் செய்தி ஆரம்பிக்கிறேன், பயப்படாதீங்க. இப்போ உடனே வாட்சை பார்க்குறப்ப ஜாஷா, பயப்படாதீங்க, சீக்கிரமாக முடிச்சிடுறேன். பிரியமானவர்களே, இந்த பழுகி நம்பர் ஒன், பெருகி நம்பர் டூ, பூமியை நிரப்புங்க நம்பர் த்ரீ, இது ரெண்டுக்கும் சமமாக இருக்குது. மிருகங்களுக்கும் இதை தான் சொல்கிறாரு, பறவைகளுக்கும் ஊரும் பிராணிகளுக்கும் மச்சங்களுக்கும் இதை தான் சொல்கிறாரு, மனுஷனுக்கும் இதை தான் சொல்கிறார். மனுஷனுக்கு ரெண்டு காரியம் கூட சொல்கிறாரு, கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறார். மனுஷனுக்கு அஞ்சு. அப்போ இதுதான் அவருடைய டிவைன் பர்பஸ், இதுதான் அவருடைய டிவைன் பர்பஸ். ஃப்ரான்சிஸை குறித்து நான் சும்மா பெயர்கள் விளக்கத்துக்காக சொல்கிறேன். ஃப்ரான்சிஸை குறித்து அவருக்கு டிவைன் பர்பஸ், ஜான் வில்லியம்ஸை குறித்து அவருக்கு டிவைன் பர்பஸ். அவர் என்ன செய்யணும்? பழுகி பெருகி பூமியை நிரப்பணும், கீழ்ப்படுத்தணும், ஆண்டு கொள்ளணும்.
இந்த அஞ்சு குறிப்பை தான் நான் சொல்ல போகிறேன். அந்த ஆசீர்வாதத்தில் தேவன் என்ன சொன்னார், அவருடைய டிவைன் பர்பஸ் என்ன? ஒரு குருவியை பார்த்து பலுகி அப்படின்னு சொல்கிறார், ஒரு ஓனனை பார்த்து பலுகி, அது ஆங்கிலத்தில் பி ஃப்ரூட்ஃபுல், கனி தந்து. பலுகி என்று சொல்வது அவர் சொன்னது, நீ கனி தந்து, நீ ப்ரொடியூஸ் பண்ணி படைத்து கனி கொடுத்து. பிரியமானவர்களே, குருவி என்ன கனி கொடுக்கணும்? அதே போல் குருவியை உண்டாக்கணும் இன் இட்ஸ் ஓன் கைண்ட். கிளி என்ன பண்ணும்? அதே போல் கிளியை உண்டாக்கும். இப்போ மனுஷன் எப்படி ஏற உண்டாக்கணும்? அவனை போல் சொல்லுங்க, மனுஷனை உண்டாக்கணும். இங்கே தான் நம்ம பிளவட்டோம். உங்களை போல் மனுஷனை உண்டாக்குறதுக்கு அவர் உங்களை சிருஷ்டிக்கலை. நல்லா கவனிங்க, ஹல்லேலூயா. அவர் உங்களை சிருஷ்டிக்கும்போது தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியும் சிருஷ்டித்து, குருவி குட்டி போடுற மாதிரி பிள்ளை பெற்று போடுறத அவர் சொல்லலை மனுஷன்ட்ட. எல்லாம் அந்தந்த ஜாதியில் தான் உண்டாக்கணும், அந்தந்த இனத்தின்படி தான் உண்டாக்கணும். அப்போ மனிதன் பழுக வேண்டும் என்று சொன்னால் தேவ சாயலாக தேவ ரூபத்தின்படி உள்ள ஒரு பரிசுத்த சந்ததியை உண்டாக்கும்படியாகத்தான் தேவன் மனிதனை சிருஷ்டித்தார். இதுதான் டிவைன் பர்பஸ், ராபர்ட் சைமனை குறித்த டிவைன் பர்பஸ், ஐசக்கை குறித்த டிவைன் பர்பஸ். ஓ ஹல்லே லூரபான மாறுபா, என்னால் இதை நினச்சிக்கிட்டே இருக்க முடியும். எனக்கு ரொம்ப, நான் சொன்னது போல் ரொம்ப சிம்பிள் டாப்பிக்காக இருக்குது, ரொம்ப ஹார்ட் டாப்பிக்காக இருக்குது. அன்றைக்கு தேவன் பாவ மனிதர்களை நான் உருவாக்க வேண்டும் என்று என்னை படைக்கவில்லை, ஆனால் நான் பாவம் செய்த பிறகு நான் என்னை போன்ற பாவிகளை தான் உருவாக்குறேன். என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள். என் பிள்ளைகள் ஜென்ம சுபாவத்தோடு ஜென்ம பாவத்தோடு தான் பிறக்குது. நமக்கு யாரும் பரிசுத்த பிள்ளைகள் பிறக்கிறதில்லை. சரீர பிரகாரமாக ஆதாமுக்குள்ளாக, ஆனால் மோகனை குறித்த கர்த்தருடைய நோக்கம் இது அல்ல. மோகன் ஒரு பரிசுத்த சந்ததியை உண்டாக்க வேண்டும். அவன் என்ன சாயலாக மோகனை சிருஷ்டித்தாரோ அதே சாயல் அதே ரூபத்தின்படி அநேக மோகன்களை உண்டாக்கணும், அநேக ஆதாமுக்களை உண்டாக்கணும். அந்த பிழை பாவம் செய்யும்போது வந்தது, அந்த இதை விட்டு அந்த சாயலை இழந்து போனோம். தேவ மகிமை, நம்ம அனைவரும் பாவம் செய்து தேவ மகிமையை இழந்து போன வசனங்கள்லாம் எடுக்க நேரம் இல்லை, நீங்கள் எல்லாம் வசனம் சொல்லுவீங்க. இப்போ கிறிஸ்துவுக்குள்ளாக புது சிருஷ்டிப்பாய் மாறுகிறோம். அவருடைய வித்து நமக்குள்ளே வருகிறது, அவராலே பிறக்கிறோம். இழந்து போன அந்த மகிமை நமக்கு கிறிஸ்துவுக்குள்ளாக கிடைக்கிறது. இப்போ அந்த ஏதேனில் அவர் கொடுத்த அந்த ஆசீர்வாதம் அதை நிறைவேற்றுகிற சக்தி நமக்கு வருகிறது. இப்போ நம்ம நல்ல தேவ மனிதர்களை தேவர்களை பரிசுத்தவான்களை ஈண்டெடுக்கக்கூடிய ஃப்ரூட்ஃபுல்லாக கனி தரக்கூடிய ஒரு சக்தி நமக்குள்ளே இருக்கு, ஒரு சக்தி நமக்குள்ளே இருக்கு. இதுதான் நம்மை குறித்த தேவன் நோக்கம். ஒரு சபை நடத்த வேண்டும், ஒரு ஊழியம் செய்ய வேண்டும் என்றல்ல, தேவர்களை உருவாக்க வேண்டும், ஒளியின் பிள்ளைகளை உருவாக்க வேண்டும்.
நாம் புதிதானவர்களாக மாறி புது சிருஷ்டிப்பாய் மாறி இருப்போமே. மாம்சத்தினாலும் இரத்தத்தினாலும் புருஷ சத்தியத்தினாலும் பிறவாமல் நாம் தேவனாலே பிறந்தவர்களாக இருப்போமானால் தேவனால் பிறந்தவர்களை உருவாக்க வேண்டும். அந்த ஜாதியாய் பரிசுத்தவான்களால் இதில் பழுகணும். இதுதான் ஃப்ரூட்ஃபுல். ஏனென்றால் பாவம் செய்த பிறகு மனிதனை பார்த்து பழுகி பெருகுன்னு சொல்லலை. நம்ம இந்த பழுகிறது என்று சொன்னால் தேவ ஆசீர்வாதத்தில் இன்னும் பிள்ளைக்குட்டி பெற்றெடுக்கிறதுன்னு நினைக்கிறோம். பயாலஜிக்கலாக சரீர பிரகாரமாக நமக்கு பிள்ளைகள் பிறந்தாலும் அதிலும் மேலாக ஆவிக்குரிய பிரகாரமாக நமக்கு பிள்ளைகள் பிறப்பார்களே ஆனால் அந்த டிவைன் பர்பஸ் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுது. சரி, இன்க்ரீஸ் பெருகி, இங்கே பெருகி என்று சொன்ன உடனே இதே மாதிரி நிறையா நல்ல ஆவிக்குரிய பிள்ளைகளில் பெருகணும் என் மாத்திரமல்ல, எதில் நம்ம இன்க்ரீஸ் ஆகணும், அவரை அறிகிற அறிவில் இன்க்ரீஸ் ஆனால் மாத்திரம் போதாது, அவருடைய அறிவில் இன்க்ரீஸ் ஆகணும், பரிசுத்தத்தில் இன்க்ரீஸ் ஆகணும், மகிமை மேல் மகிமை அடைந்து இன்க்ரீஸ் ஆகி அவர் சாயலுக்கு ஒப்பாக இருக்கணும். ஏன்னா அந்த லைக்னஸில் தான் நம்ம சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த ரூபம், அந்த லைக்னஸ். நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், இப்போவே யூ ஹவ் த நாலேஜ் ஆஃப் காட், இப்போவே தேவனுடைய அறிவு நமக்கு இருக்குங்க. என்னங்க தேவனுடைய அறிவு நமக்கு இருக்கு? ஆமாங்க, உங்களுக்கு தேவனுடைய அறிவு இருக்கு. பாருங்கள், தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் அப்படின்னு ஆண்டவருக்கு தெரியும். உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அவன் சொன்னான், பாங்க ஒரு சத்தம் கட்டிச்சு, உடனே இந்த பூமியெல்லாம் வந்துருச்சு அப்படின்னு அவன் நினைக்கிறான். ஆனால் இங்கே இருக்கிற எல்லாருக்கும், படித்தவங்க படியாதவங்க எல்லாருக்குமே ஒரு அறிவு இருக்குது. தேவன் தம்முடைய வார்த்தையினால் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். அப்போ தேவனுக்கு இருக்கிற அறிவு உங்களுக்கு இருக்குது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால தான் ஒரு பாவ மன்னிப்பு உண்டு அப்படின்னு தேவன் அறிந்திருக்கிறார். அந்த இரத்தத்தினால பாவ மன்னிப்பு உண்டு என்று நீங்கள் எல்லாம் அறிந்திருக்கிறீங்க. இந்த அறிவு உலக மனுஷனுக்கு கிடையாது. மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு திரும்ப வருவார் அப்படிங்கிற அறிவு உங்களுக்கு இருக்குது. இயேசு திரும்ப வருவாருங்கிற அறிவு தேவனுக்கு இருக்குது. அப்போ தேவன் அறிந்திருக்கிறதை நீங்களும் என்ன செஞ்சுருக்கீங்க? அறிந்திருக்கிறீங்க. இப்போவுமே நமக்கு தேவனுடைய அறிவு தான் இருக்குது. மோட்ச நரகம் உண்டு அப்படின்னு நீங்கள்லாம் அறிஞ்சிருக்கீங்க. மோட்ச நரகம் உண்டு என்று நீங்கள்லாம் அறிஞ்சிருக்கிறீங்க. எல்லாம் இந்துக்களுக்கும் இந்த அறிவு இல்லாமல் இருக்கலாம், எல்லா பிற மதத்தினருக்கும் இந்த அறிவு இல்லாமல் இருக்கலாம். தேவன் அறிந்திருக்கிறதே நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அதுதான் இறைவனுடைய அறிவு என்று சொல்லுவது. அவருடைய அறிவின் முழு பூரணம் உங்களுக்குள்ளே நமக்குள்ளே இருக்கு என்று சொல்ல மாட்டேன். ஆனால் அவர் அறிந்திருக்கிறதே நாம் அறிந்திருக்கிறோம். பிரியமான உதாரணமாக சொன்னால், ஒரு நல்ல ஒரு இனிப்பகம், ஒரு நல்ல இனிப்பகம் இருக்குது. அந்த இனிப்பகத்திலேருந்து ஒரு மைசூர்பா வாங்கிட்டு வந்திருக்கிறேன். அந்த இனிப்பகத்திலேருந்து ஒரு லட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். அந்த இனிப்பகத்திலேருந்து ஒரு ஜாங்கிரி வாங்கிட்டு வந்திருக்கிறேன். என்கிட்ட இருக்கிற லட்டு, என்கிட்ட இருக்கிற ஜாங்கிரி அதே தன்மையுடையது. ஒரு வகை ஒருவேளை சொன்னால் இனிப்பகத்தில் உள்ள அத்தனை கிலோ லட்டு, அத்தனை கிலோ ஜாங்கிரியும் எங்கள் வீட்டுக்கு வரல. அந்த இனிப்பகத்தில் இருக்கிற எல்லா பண்டங்களும் எங்கள் வீட்டுக்கு வரல. ஆனால் எங்கள் வீட்டில் இருக்கிற லட்டு அந்த இனிப்பகத்தில் உள்ள லட்டு, எங்கள் வீட்டில் இருக்கிற ஜாங்கிரி அந்த இனிப்பகத்தில் உள்ள ஜாங்கிரி, எனக்கு இருக்கிற அறிவு அவருக்கு இருக்கிற அறிவு. ஹல்லேலூயா. உங்களுக்கு இருக்கிற அறிவு அவருக்கு இருக்கிற அறிவு. அவருடைய அறிவை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். அவருடைய அறிவு, அவருடைய விசுவாசம், அவருடைய சமாதானம், அவருடைய மகிமை, அவருடைய சந்தோஷம். இன்றைக்கு நிறைய பேர் பிரசங்கத்தில் அவர் கொடுக்குற ஹீலிங், அவர் கொடுக்குற ப்ராஸ்பரிட்டியோடு நிறுத்திடுறாங்க. நமக்கு அவர் கொடுப்பது அவர் கொடுக்குற ஹீலிங் மாத்திரமல்ல, அவருடைய அறிவு. பிதா எனக்கு தந்த மகிமை நான் அவர்களுக்கு கொடுத்தேன், அதே மகிமை. என் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிற அதே சமாதானம்.
என் சந்தோஷத்தை உங்களுக்கு தருகிற அந்த சந்தோஷம் நிறைவாக இருக்க முடியவைகளை சொன்னேன். அவருக்கு இருந்த அதே சந்தோஷம் கை யோசித்து பாருங்கள். அவருக்கு இருக்கிற அதே அறிவு ஜெரால்டுக்குள்ளே வருது, அவருக்கு இருக்கிற அதே மகிமை ஜெரால்டுக்குள்ளே வருது, அவருக்கு இருக்கிற அதே சமாதானம் ஜெரால்டுக்குள்ளே வருது, அவருக்கு இருக்கிற அதே சந்தோஷம் ஜெரால்டுக்குள்ளே வருது. அவர் தம்முடைய தன்மைகளாலேயே ஜெரால்டை நிரப்புறார். நிரப்ப 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 ஜெரால்டு அவருக்கு ஒப்பாக இருப்பார். அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாக நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாக இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட நம்பிக்கை உள்ளவன் எவனும் அவர் பரிசுத்தமாக இருக்கிறது போல தன்னை பரிசுத்தமாய் காத்து கொள்ளுகிறான். அவர் எதில் பெருகணும்? அவர் சாயலில் பெருகணும். நிரப்புங்க, பூமியை நிரப்புங்க. அவர் ஆதாமை ஆசீர்வதித்தார். ஆதாம் எவ்வளோ நிறைய பிள்ளைகளை பெற்று பூமியை நிரப்புங்க. ஏன்னா அவர் ஆதாம் எவ்வளோ அப்போ வந்து தேவ சாயலில் இருக்கிறான். அவன் பூமியை நிரப்பணும். வெறும் பிள்ளை பற்றி நிரப்புறதில்ல, இந்த பூமி அவரை அறிகிற அறிவினால் நிரம்பணும். சமுத்திரம் ஜலத்தினால் நிரம்பி இருக்கிறது போல் பூமி அவரை அறிகிற அறிவினால் நிரம்பணும். அப்போ நீ பழுகி பெருகி பூமியை நிரப்பு என்று சொன்னால், தேவ சாயலாக தேவர்களை உருவாக்கி தெய்வத்துவத்தில் பெருகி இந்த பாழான பூமியை தேவனை அறிகிற அறிவினாலே நிரப்புங்க. அப்போ அந்த குருவியை பார்த்து நீ பழுகி பெருகி பூமியை நிரப்பு என்று சொன்னதற்கும், ஒரு மனிதனை பார்த்து பழுகி பெருகி பூமியை நிரப்பு என்று சொல்வதற்கும் கண்டிப்பாக வேறுபாடு உண்டு. ஏனென்றால் குருவி அவருடைய சாயலாக அவருடைய ரூபத்தின்படி சிருஷ்டிக்கப்படவில்லை. மனிதனுடைய சிருஷ்டிப்பிலேயே மனிதன் வேறுபட்டவன். இன்றைக்கு பார்க்குற மாரல் ட்ரெய்ட்ஸ், இன்டலெக்சுவல் ட்ரெய்ட்ஸ், ஸ்பிரிச்சுவல் ட்ரெய்ட்ஸ் இதெல்லாம் மனிதனுக்கு இருக்கிறது, குருவிக்கு கிடையாது. அப்போ மனிதன் பழுகி பெருகி பூமியை நிரப்புவது முற்றிலும் வித்தியாசமான ஒன்று. இன்னும் ரெண்டு குறிப்பு இருக்கிறது பெரிய மாணவர்கள், இதான் வேறுபட்டிருக்கிறோம். வாசியங்கள் 28 ஆதியாகமும் 1:28. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி, அது மூணு சொல்லிட்டோம், பழுகி பெருகி, அது குருவிக்கும் சொன்னார், கிளிக்கும் சொன்னார். அந்த பழுகி பெருகி பூமியை நிரப்புறதுல குருவிக்கும் ராபர்ட்டுக்கும் வித்தியாசம் இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்துருக்குறோம். இப்போ வாசிக்கிறோம், பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி, அதை கீழ்ப்படுத்தி, அதை சப்டியூ பண்ணி. யாரை கீழ்படுத்தணும்? நமக்கு விரோதமாக இருக்கவங்க, நமக்கு அடங்காமல் இருக்கிறவங்க, அவங்கள தான் நம்ம அடக்கணும், அடிமைப்படுத்தணும். அப்போ பூமி இன்னும் சபிக்கப்படலை. சபிக்கப்படாமல் இருக்கும்போதே ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த பூமியை நீ கீழ்ப்படுத்து, சப்டியூ பண்ணு. அப்போ பூமி அன்றைக்கு ஆதாமுக்கு விரோதமாக இருந்ததா அப்படின்னா, பிரியமானவர், இந்த பூமியில் நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்கு. இந்த பூமியில் உள்ள இந்த எலிமெண்ட்ஸ், இந்த காரியங்கள் எல்லாம் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலைன்னா உங்களுக்கு விரோதமாக இருக்கும். நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக இருக்கும். நீங்கள் அவைகளை அடக்காவிட்டால் பாதகமாகிவிடும். அவைகளை அழிக்கலை, அடக்குங்க. நான் சொல்கிறத சரியாக புரிந்து கொள்ளுங்க. இதை நல்ல தத்துவத்தில் ஆராய்ந்தவங்க தான் சொன்னாங்க, பூதங்கள், பஞ்சபூதங்கள் அப்படின்னு. இப்போ நல்லா கவனிங்க, அக்னி, இந்த அக்னியை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலை அப்படின்னு சொன்னால் அக்னி காற்றை அழிச்சிடும், வீட்டை அழிச்சிடும், நாட்டை அழிச்சிடும். அக்னி, இந்த அக்னியை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா இந்த அக்னியை உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தலாம். இந்த அக்னி இல்லாமல் உங்களால் வாழவே முடியாது.
சமைப்பதற்கு அக்னி தேவை, இரவில் வெளிச்சம் தர அக்னி தேவை. இது அக்னியை நீ கண்ட்ரோல் பண்ணிக்கோ, இந்த அக்னி ஒன்றை கண்ட்ரோல் பண்ண விட்டுறாதே. இந்த அக்னியை நீ கண்ட்ரோல் பண்ணிக்கோ, இந்த அக்னி ஒன்றை கண்ட்ரோல் பண்ண விட்டுறாதே. என்னை கண்ட்ரோல் பண்ண விட்டாலன்னா, நீ கண்ட்ரோல் பண்ணலைன்னா அந்த அக்னி பூதமாயிடும், பூதாகரமாயிடும், பெருசாகிடும். பூதம்னா வேறு ஒன்றும் இல்லைங்க தமிழில், அன்கன்ட்ரோலபுள்னு அர்த்தம், அடக்க முடியாததுன்னு அர்த்தம், அவ்வளோதான். அந்த பிரச்சனை பூதாகரமாயிடுச்சு. பூத கண்ணாடி சொல்கிறோம் இல்லையா, பூதம் பூதம்னா பேய் பிசாசு இல்லை, உங்களுடைய கண்ட்ரோலை விட்டு பெருசாகிடுச்சின்னு அர்த்தம். பூத கண்ணாடி பெருசாக காட்டுது, பூதாகரமாயிடுச்சு, பெருசாகிடுச்சு, நெருப்பு பெருசாகிடும். தண்ணியே கண்டிப்பாக தண்ணி வேணுங்க, தண்ணி குடிக்காமல் இருக்க முடியாது. காற்று மனிதன் தண்ணி, இந்த தண்ணி நீங்கள் அடக்காமல் விட்டுட்டீங்கன்னா இந்த தண்ணி அழிச்சிடும். நம்மளை வெள்ளம் வந்துச்சுன்னா அழிஞ்சிருவோம், கடல் பொங்கிச்சுன்னா அழிஞ்சிருவோம், சுனாமி வந்து அழிஞ்சிருவோம், விடாமலை பெஞ்சிச்சுன்னா அழிஞ்சிருவோம், சென்னையே காணாமல் போயிடுங்கிறாங்க. அதை நீ அடக்கிக்கோ, தண்ணியை கண்ட்ரோல் பண்ணு அப்படிங்கிறார். காற்று, காற்று கண்டிப்பாக நமக்கு தேவை, சுவாசிக்காமல் இருக்க முடியாது. அதே காற்று அழிக்கும் சக்தியாக இருக்கும், அதே ஜலம் அழிக்கும் சக்தியாகிடும். பிரியமானவர்களே, அதே போல் இந்த வானமண்டலம், ஆகாஷ், சூரியன் சந்திரன், அந்த தட்ப வெப்பநிலை, காற்று அழிக்கிறோம், அதை அழிக்கிறோம். தட்ப வெப்பநிலையில் மாற்றங்கள் வருது, நம்ம அழிச்சிடும். பூமி அதே போல், இதெல்லாம் இருக்குது, ஒன்று ஒன்றா சொல்லிட்டே போல. நீங்கள் பழைய ஏற்பாட்டிலிருந்து பாருங்கள், யோபுடைய காலத்திலேயே யோபுடைய யோபுக்கு வந்த நான்கு அழிவில் ஒன்று அக்னி வந்து எரிச்சிருச்சிங்க, இன்னொன்று காற்று பயங்கரமாக அடித்து அந்த வீடெல்லாம் விழுந்து அவன் பிள்ளைங்க செத்து போயிடுச்சு. வாயு தான் அவங்கள அழிச்சிச்சு, அக்னி தான் அவன் சொத்தை அழிச்சிச்சு. நீ ஆபிரகாம் காலத்துலேருந்து பாருங்கள், ஆபிரகாம் பலி செலுத்திட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கான், அக்னி வருது. வனாந்தரத்தில் இருக்கிறாங்க, பலி செலுத்துகிறாங்க, இயற்கைக்கு மேலாக அக்னி வருது. கடலுக்கு முன்னால் நிற்கிறாங்க, ஆண்டவர் காற்று அனுப்புகிறாரு, ஜலத்தை பிரிக்கிறாரு. பார்த்தீங்களா அவருடைய கண்ட்ரோல் அது மேலே. பகலில் மேகஸ்தம்பம், ராத்திரி அக்னி ஸ்தம்பம், சூப்பர் நேச்சுரலாக அவங்கள நடத்துது. இந்த இயற்கை சீற்றங்களை அவர் கண்ட்ரோல் பண்ணுறார். நெடுகவே பார்க்குறோம், புதிய ஏற்பாட்டில் பாருங்கள், இயேசு கிறிஸ்துவுடைய ஊழியத்தில் தண்ணீரை திராட்சசமாக மாற்றிடுறார், தண்ணீருக்கு மேலே நடக்கிறார். பூமியில் அவரை புதைக்கிறாங்க, பூமியால் அவரை அடக்கி வைக்க முடியலை, அந்த பூமியுடைய சக்தியை மீறி வெளியே வர்றார். புவியீர்ப்பு சக்திக்கு விரோதமாக ஆகாசத்தில் எடுத்துக்கொள்ளப்படுறார். இந்த இயற்கை சக்திகள் எல்லாவற்றையும் அவர் மேற்கொண்டார். பிரியமானவர்களே, மனிதனை பார்த்து அவர் கண்ட்ரோல் பண்ணி என்று சொல்லும்போது, நான் சொல்கிற வார்த்தையை கண்டு பயந்துடாதீங்க, விளக்கத்துக்காக மாத்திரம் சொல்ல, இந்த பூதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கு. நாக்கு ஒரு நெருப்பு அப்படின்னு பைபிளில் போட்டிருக்கு, நாக்கு ஒரு நெருப்பு, காட்டை எரிச்சிடும், கண்ட்ரோல் பண்ணு. குதிரை கடிவாளத்தால் கண்ட்ரோல் பண்ணப்படுறது போல் உன் நாக்கை நீ கண்ட்ரோல் பண்ணு. இந்த நாக்கை நீ கண்ட்ரோல் பண்ணாமல் விட்டுட்டேன்னு சொன்னால் காட்டையே எரிச்சிடும், ஊழியத்தை கெடுத்துடும், உன் சாட்சியை கெடுத்துடும். இந்த நாக்கை நீ கண்ட்ரோல் பண்ணிட்டேன்னு சொன்னால் நீ ஆசீர்வாதமாக மாறிடுவேன், வாக்குத்தத்தங்களை கொடுப்பேன், கர்த்தருடைய வார்த்தையை பேசுவேன். இந்த நாக்கை நீ கண்ட்ரோல் பண்ணு. இது ஒரு நெருப்பு, இது ஒரு நெருப்பு,
இந்த கண் உனக்கு இடரல் உண்டாக்கினா கண்ணை பிடுங்கி போட்டுரு, இல்லைன்னா அந்த கண்ணே உன்னை நரகத்தில் கொண்டு போய் சேர்த்துடும். சார்ல்ஸ் ஃபின்னி திரும்பி பார்க்கிறார். அவர் பார்க்கும்போது வல்லமை புறப்படுகிறது, பாவி ரட்சிக்கப்படுறான். அப்போ அந்த கண்ணை நீ கண்ட்ரோல் பண்ணு. செவித்தின உள்ளவர்களாகி ஆரோக்கியமான உபதேசத்துக்கு செவியை அடைத்து, அவர்கள் காதுகள் இருந்தும் கேட்காமல் இருக்கிறார்கள். எவ்வளோ சொல்கிறாரு பாருங்க. நம்ம செவியை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏதாவது இன்னொரு ஊழியக்காரனை பற்றி கதை சொன்னால் நம்மளை அறியாமல் கூட கொஞ்சம் கேட்குறோம். அவன் விழுந்து போயிட்டான், இல்லாமல் யார் பின்னாலேயே போயிட்டான், அவனுக்கு ரெண்டு பொண்டாட்டி இருக்குது, ஏதாவது ஒரு கதை வரட்டுமே. அதை கேட்குற இன்ட்ரெஸ்ட் நம்ம காதுக்கு. அவன் ஊழியத்தில் நேற்று ஒரு நல்ல ஒரு பெரிய மீட்டிங் நடந்துச்சு, அப்போ 10 பேர் ரட்சிக்கப்பட்டாங்கிற அப்படியா சாச்சு, அதில் இன்ட்ரெஸ்ட் போக மாட்டேக்கு, அதில் இன்ட்ரெஸ்ட் போக மாட்டேக்கு. பிரியமானவர்களே, கர்த்தர் நம்ம கொடுக்குற கட்டளை, இதை கண்ட்ரோல் பண்ணு. அதனால்தான் பவுல் சொல்லுவார், ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறவன் எல்லாவற்றிலும் அடக்கம் உள்ளவனாய் கண்ட்ரோல் பண்ணும், இச்சை அடக்கம் உள்ளவனாய். பிரியமானவர்களே, ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வேத பகுதி கொலோசியர் 3 அதிகாரம். நீங்கள் கிறிஸ்துவோடு கூட எழுந்தது உண்டானால், கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை நாடுங்கள். அதான் மனசு, மேலானவைகளை நாடுங்கள், பூமிக்குரியவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். பூமியில் விபச்சாரம் வேசித்தனம் போன்ற காரியங்களை உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அவித்து போடுங்கள், மாட்டிஃபை பண்ணுங்கள். இது தேவன் மனிதனுக்கு கொடுக்குற ஆசீர்வாதம். இப்போ தேவன் ஆசீர்வதிக்கும் போது, நல்லா கவனிங்க, தேவன் ஆசீர்வதிக்கும் போது அவருடைய விஷ் வார்த்தையாக வருகிறது. யாருக்கு அவர் அந்த வார்த்தையை சொல்லுகிறாரோ அவர்களுக்கு அந்த வார்த்தை, அந்த வார்த்தையின்படி வாழக்கூடிய சக்தியை கொடுக்கிறது. ஆண்டவர் உங்களை பார்த்து இதை கண்ட்ரோல் பண்ணுன்னு சொல்லுவாரானா, பூமியில் இவைகளை உண்டு பண்ணுகிற அவயவங்களை நீ கண்ட்ரோல் பண்ணு, எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக கீழ்ப்படுத்தி. பவுல் எழுதுகிறார், எல்லாவற்றையும் நான் கீழ்ப்படுத்துகிறேன். அப்போ இதை நான் கண்ட்ரோல் பண்ணேன்னு சொன்னால், கண்ட்ரோல் பண்ணுறது தான் எனக்கு ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதம். அவன் உட்காந்துருக்கிறான், அவனால் கண்ணை கண்ட்ரோல் பண்ண முடியல, மூக்கை கண்ட்ரோல் பண்ண முடியல, காதை கண்ட்ரோல் பண்ண முடியல. என் ஆண்டவர் என் மனசை கண்ட்ரோல் பண்ணிட்டா, என் கண்ணை நான் மூட வேண்டியதும் இல்லை, என் காதை நான் பொத்த வேண்டியதும் இல்லை, என் மூக்கை அடைக்க வேண்டியதும் இல்லை. என் ஆண்டவர் என் மனசை கண்ட்ரோல் பண்ணிட்டார்னா எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். பிரியமானவர்களே, இதை ஆண்டுகொள், இதை கண்ட்ரோல் பண்ணிக்கொள், இதை சப்டியூ பண்ணிக்கோ. எல்லாத்துக்கும் மனசு தான் காரணங்க. இந்த 5 ஒப்புமையாக சித்த வைத்தியத்தில் ஹார்ட், லிவர், ஸ்பிளீன் இப்படி 5 காரியங்களை சொல்லுவாங்க. இந்த 5 நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா உங்கள் ஹெல்த் நல்லாயிருக்கும். இந்த 5 நீங்கள் கண்ட்ரோல் பண்ணாமல் விட்டிங்கன்னா உங்கள் ஹெல்த்து பாழாக போகும். இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் வேறு ஒன்றுமே வேண்டாங்க, மனசு தான் காரணம். ஹார்ட்டை பாதுகாத்துக்கிறதுக்கும் மனசு தான் காரணம், லங்ஸை பாதுகாத்துக்கிறதுக்கும் மனசு தான் காரணம், லிவர் ஸ்பிளீனை பாதுகாத்துக்கிறதுக்கும் மனசு தான் காரணம். இதை கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா நீங்கள் நல்லா இருக்கலாம். இதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணாமல் விட்டிங்கன்னா இது உங்களை அழிச்சிடும். இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறார், இதை சப்டியூ பண்ணிக்கோ. உன் ஆப் உன்னுடைய விருப்ப வெறுப்புகள், உன் நாக்கு விரும்புகிறத சப்டியூ பண்ணிக்கும். ஒருவன் தன் சரீரத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். அது வெறும் சிகரெட் பீடி குடித்து மாத்திரம் இல்லை, சிகரெட் பீடி குடித்து மாத்திரம் இல்லை, உடம்புக்கு தேவையில்லாத இனிப்பை சாப்பிட்டு சரீரத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார்.
உடம்புக்கு ஒத்துக்கொள்ளாத கொழுப்பை சாப்பிட்டு உடம்பை கெடுத்தால் தேவன் உன்னை கெடுப்பார். அந்த சரீரம் தேவனுடைய ஆலயம். சிகரெட் பீடி குடித்தா தான் தேவன் கெடுப்பார்னு தப்பா நினைக்கக்கூடாது. பிரியமானவர்கள், நீங்கள் என்னடா பிரியாணி கூட சாப்பிடக்கூடாது ஒன்றுனா சொல்லியிருந்தாலும் இப்போ பிரியாணியும் சாப்பிடாதுங்கிறாரா அப்படின்னு நினச்சிடாதீங்க. பிரியாணி அப்படின்னு சொன்னால் பிரியமானவர்கள், அது நம்ம சாப்பிடக்கூடிய பொருளாங்கிறது ஒரு கேள்வி வரும். சாப்பிடுங்க வேண்டாம்னு சொல்ல பயந்துடுறதீங்க. நான் என்னன்னு சொல்கிறேன், பிரியான் அப்படின்னு சொன்னால் ஃப்ரைட் ரைஸ்னு அர்த்தம் பாரசீக மொழியில். அந்த நாளில் இவங்க வந்து யுத்தத்துக்காக, இப்போ ஈராக் ஈரான்லேருந்து யுத்தத்துக்காக வந்து பாபிலோனை சுற்றி முற்றுகை போட்டிருக்காங்க. கோரஸ் தான் ஊரை விட்டு பாபிலோனுக்குடைய கோட்டை சுவருக்கு வெளியே முற்றுகை போட்டிருக்கான். அப்போ அந்த மிலிட்ரி பீப்புளுக்கு சாப்பாடு வேணும். இந்த மிலிட்ரி பீப்புளுக்காக அந்த அரிசி, அந்த கறி, அந்த மசாலா எல்லாம் ஒன்றா போட்டு, அதான் ஏக் தம், ஒரே தம்னு அர்த்தம். ஏக் தம் அப்படின்னா ஒரு தம்னு அர்த்தம். ஏக் தம்ல சமைச்சு மிலிட்ரி பீப்புளுக்கு கொடுத்த ஆகாரம் பிரியாணி. பிரியமல்ல, அதனால தான் அந்த நாட்களில் இந்த பிரியாணியெல்லாம் விற்கிற ஹோட்டலுக்கே பேர் போட்டிருப்பாங்க, மிலிட்ரி ஹோட்டல். பார்த்துருக்கீங்களா மிலிட்ரி ஹோட்டல்? அது யார் சாப்பிடணும்? மிலிட்ரியில் இருக்கவன் சாப்பிடணும். அதை சாப்பிட்டுட்டு நடக்கணும், அதை சாப்பிட்டுட்டு யுத்தத்துக்கு போகணும். அவன் உடம்புல சாப்பிட்டு அந்த பலன் நல்ல ஜீரணமாகும், நல்ல தசைகள்லாம் நல்லா மெருகேறும், அவனால் நல்லா யுத்தம் பண்ண முடியும். அதை தின்னுட்டு தின்னுட்டு வீட்டில் குந்திக்கின்னு இருந்தா பிரியாணி சாப்பிட்றது தப்பு இல்லை, சாப்பிட்டு என்ன பண்ணுறேங்கிறதான் கேள்வி. அது மிலிட்ரி சாப்பிடு, சாப்பிடுங்க, மிலிட்ரி மாதிரி இருங்க, கிராம கிராமமாக நடப்போம். நம்ம தான் பக்கத்து தெருக்கு போனால் கூட பைக் வேணுமே. சரி, நான் பிரியாணிக்காக சொல்ல, நம்முடைய வாழ்க்கையில் கீழ்ப்படுத்த வேண்டும், குறிப்பாக நம்முடைய ஐம்புலன்களை. ஐந்து அவித்தான், ஐந்தையும் அவித்தவன். பிரியமானவர்களை, நம்முடைய ஆண்டவர் சொன்ன நீ கீழ்ப்படுத்து. இயற்கையும் நமக்கு கீழ்ப்படுத்த தெரியணும், நம் இயற்கைக்கு அடிமையாகக்கூடாது. அதே போல் நம்முடைய உறுப்புகளுக்கு நாம் அடிமையாகக்கூடாது. ஆண்டவர் ஆசீர்வதிக்க நீ கீழ்ப்படுத்துன்னு சொல்கிறார். கண்டிப்பாக உங்களால் முடியும், கண்களை கீழ்ப்படுத்த முடியும், காதை கீழ்ப்படுத்த முடியும். நம்ம வாழ்க்கை, நம்முடைய ஊழியம் கண்டிப்பாக ஆசீர்வாதமான ஊழியமாக இருக்க இருக்கும். கடைசியாக அவர் சொல்கிறார், இவைகளை ஆண்டு கொள்ளுங்கள், இந்த மச்சங்களை ஆண்டு கொள்ளுங்கள், இந்த மரங்களை ஆண்டு கொள்ளுங்கள், இந்த ஊரும் பிராணிகளை ஆண்டு கொள்ளுங்கள். குருவியை பார்த்து ஆண்டு கொள் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, குரங்கை பார்த்து நீ இந்த பூமியை ஆண்டுகொள் என்று சொல்ல, தாவரத்தெல்லாம் சாப்பிடுன்னார். ஆனால் அந்த தாவரத்தை ஆண்டுகொள் என்று சொல்ல குறிப்பாக குறிப்பாக சொன்னார், இந்த தாவரங்களை, இந்த மிருகங்களை, இந்த ஊரும் பிராணிகளை, இந்த ஜீவ ஜந்துக்களை, இந்த பறவைகளை, இந்த மீன்களை குறிப்பு குறிப்பாக சொல்லி பூமி அனைத்தையும் நீ ஆண்டுகொள் என்று சொன்னார். பிரியமானவர்களே, ஆங்கிலேயர்கள் மேற்கத்தியத்தைச் சேர்ந்தவர்கள் கூட இதில் ஒரு பெரிய பிழை விட்டு விட்டார். ஆண்டுகள் ரூல் ஓவர் தம். பிரியமான கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. அவர் சொல்கிறாரு, ஹாவ் டொமினியன் ஓவர் தம், அவங்க மேலே ஆளுகை இருக்கட்டும். இப்போ இந்த ஆண்டு கொள்வது என்றால் என்ன? தேவன் நம்மை ஆண்டு கொள்கிறார், நமக்கு ஒரு நல்ல அரசாங்கம் நம்மை ஆண்டு கொள்ள வேண்டும். நம்மை ஆளுகிறவர்கள் என்ன செய்யணும்? நல்ல கவனிங்க, நம்மை ஆளுகிறவர்கள் நம்மை பாதுகாக்கணும், நமக்கு நல்ல சாப்பாடு கொடுக்கணும். பிரியமானவர்களே, நான் உனக்கு புது ரத்தம் கொடுக்க போகிறேன், ரத்தம் கொடுக்க போகிறேன்னு சொல்லி உடம்பில் இருக்கிற ரத்தத்தெல்லாம் எடுத்துட்டு நான் உனக்கு புது ரத்தம் கொடுக்கறதுக்கு தான் ரத்தத்தெல்லாம் எடுக்கிறேன் அப்படின்னா எப்படி இருக்கும்? நான் அரசியலுக்காக இல்லை, ஆண்டு கொள்றதுனா என்ன? நம்மை பாதுகாக்கிறது, நமக்கு நலத்திட்டங்களை தருவது. ஒரு காமராஜர் இருக்கார், ஒரு வைய மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கான், அவனை படிக்க வைக்கணும். நான் படிக்க போனேன், அவன் ஏன் சாப்பாடு போடுவான் கேட்குறான் அவர்கிட்ட. சரி, அப்போ அவன் சாப்பாடும் போட்டுருவான். யோசிக்கிறார் ஒருத்தர், யோசிக்கிறார், அதுக்கு நன்மை செய்யணும். குறிப்புக்காக நான் சொல்கிறேன், என் ஆண்டவர் உங்களை பார்த்து இந்த மீன் ஆண்டுக்கோ,
இந்த மரத்தை ஆண்டுக்கோ அப்படின்னா வெட்டி அழிச்சிருன்னு சொல்லலை, அதை அழியாமல் காத்துக்கப்பான்னார். அதுக்கு நீர் பாய்ச்சினார், அந்த மீனை அழிச்சிட அதை காப்பாத்தினார், அந்த புலியை அழிச்சிட அதை பாதுகாத்துக்கோன்னார். நீ தான் அதை ரூல் பண்ணணும், அதை ஆளணும்னார். அன்றைக்கி நான் அதை தியானித்து கொண்டு என் கண்கள்லாம் அப்படியே அப்படியே கலங்க ஆரம்பித்து, ஆண்டவரே நீ எவ்வளோ நல்ல, எதுக்காக, நமக்காக. நீ அதை சரியாக ஆண்டு கொண்டா அது உனக்கு உதவி செய்யும், அதை துன்பப்படுத்தாத. நீ ஒரு கொடுங்கோல் மன்னன் அல்ல, உன் இஷ்டத்துக்கு ஒரு பறவையை துன்பப்படுத்தாத. உணவுக்காக அதை அடித்து புசி. பாச சுந்தரையா சொல்லுவார், அந்த கோழியை தலைகீழ சைக்கிளில் கட்டி அதை தொங்க விட்டு போகும்போது அந்த கோழி தன்னை படைத்த இறைவனிடத்தில் வேண்டினால் என்ன, அதுக்காக ஒரு கோழியை படைத்தார்னு கேட்பார். பிரியமானவர்களே, முகமதியர்களுக்கு இதில் ஒரு நல்ல கொள்கை உண்டு, ஒரேடியாக அடிச்சிடு, அதுவும் ஆகாரத்துக்கு பூசி. காட்டை அழிச்சிடாதீங்க, அதை ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொன்ன, அந்த பூமியை ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொன்னால், இந்த பூமிக்கு நன்மை செய்யுங்கள், இந்த பூமியை பாதுகாத்து கொள்ளுங்கள், இந்த பூமியை வளமுடையதாக்குங்கள் என்று சொன்னாரே ஒளி. ஏன் என்று சொன்னால், இந்த காடு இருந்தால் தான் மழை மழை வரும், மழை வந்தால் தான் நமக்கு செழிப்பு வரும், எல்லாம் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது, எல்லாம் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. அப்போ ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொன்னால் அழித்து விடுங்கள் என்று அர்த்தம் அல்ல, பாதுகாத்து கொள்ளுங்கள், அதற்கு நன்மை செய்யுங்கள், அதற்கு நலத்திட்டங்களை கொடுங்கள், அதனுடைய வளர்ச்சிக்கு பங்காற்றுங்கள் என்று தான் அவர் சொன்னார். பிரியமானவர்களே, வெறும் இந்த பூமியை என்றல்ல, இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகள் அவங்கள ஆண்டு கொள்ளுங்க, மனைவி ஆண்டு கொள்ளுங்க, மனைவி ஆண்டு கொள்ளுங்கன்னா நான் சொன்னதுக்கு நீ கீழ்ப்படியணும் என்றல்ல, மனைவியை ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொன்னால் அவங்களுக்கு நலத்திட்ட உதவிகளை செய்யுங்க, உங்கள் நன்மைக்காக, உங்கள் அவங்க கவனிக்கும்படிக்கு, உங்கள் ஜபத்துக்கு தடை வராதபடிக்கு. இல்லைன்னா உங்கள் ஜபத்துக்கு தடை வந்துடும், உங்கள் ஊழியத்துக்கு தடை வந்துடும், உங்கள் சாட்சிக்கு தடை வந்துடும். உங்கள் பிள்ளைகளை ஆண்டு கொள்ளுங்கள், உங்கள் சபையை ஆண்டு கொள்ளுங்கள், துரைத்தனம் செய்யும்படியாக அல்ல. எப்படி ஒரு அரசாங்கம் அந்த மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோமோ, அதே போல் நம்முடைய சபையை நம்ம ரூல் பண்ணுறோம், டொமினியன் பண்ணுறோம் அப்படின்னா அந்த சபைக்கு நன்மை செய்யணும். அந்த சபையிலிருந்தால் நமக்கு வந்து பால் வருது, அந்த சபையிலிருந்தால் நமக்கு இறைச்சி வருது, அந்த சபையிலிருந்தால் நமக்கு ரோமம் வருது, அந்த மந்தையிலிருந்தால் மூன்று காரியங்கள் வருது, பால் வருது, அது உங்களுடைய ஆகாரத்தை காட்டுகிறது, இறைச்சி வருகிறது உங்கள் செழுமையை காட்டுகிறது, ரோமம் வருகிறது உங்களுடைய உடையை காட்டுகிறது. உங்கள் மந்தையின் மேலே கவனமாக இரு, உன் மந்தையின் மேலே கவனமாக இரு. துரைத்தனத்துக்கு ஏதுவாக லாட்சிப் வைக்கும்படியாக அல்ல, அவர்களை பாதுகாக்கும்படிக்கு, அவங்க ஆத்மாக்களுக்கு உத்தரவாதம் பண்ணும்படிக்கு, நம்முடைய பிள்ளைகளுடைய ஆத்மாவுக்கு உத்தரவாதம் பண்ணும்படிக்கு. அன்றைக்கு எப்படி ஒரு காமராஜர் எல்லா பிள்ளைகளுக்கும் நல்ல கல்வி வரணும் அப்படின்னு நினச்சாரோ, அதே போல் நம்முடைய விசுவாசிகளெல்லாம் சத்தியத்தை அறிகிற அறிவில் வளர வேண்டும் என்பதற்காக. இன்றைக்கு ஒரு வேளை ஒரு கொடுங்கோல் ஆட்சி நம்ம இரத்தத்தெல்லாம் உறிஞ்சிட்டு, நம்முடைய வரிப்பணத்தெல்லாம் எடுத்துட்டு, நமக்கு எந்த நன்மையும் செய்யாமல், அதனால் நமக்கு எந்த பயனும் இல்லாமல் விட்டு விட்டால் எப்படி இருக்குமோ, அதே போல் காணிக்க வாங்கிட்டு, தசமப்பாக வாங்கிட்டு, அவங்கள விசாரிக்காமல் விட்டால் எப்படி இருக்கும். யாரையும் குற்றப்படுத்தி நான் சொல்லலை,
தேவன் நம்மை ஆண்டு கொள்ளும்படியாக தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அவர் ஆசீர்வதிக்கும் போது அந்த சக்தி நமக்கு கிடைக்குது. அவர் விரும்புகிறது போல் நம்ம ஆண்டு கொள்ள முடியும். ஆண்டு கொள்வது என்று சொன்னார் பிரியமானவர்களே, ஆண்டு கொள்வது என்ற தமிழ் சொல்லினுடைய ஒரு பொருள், பயன்படுத்துவது. அந்த பண்ட பாத்திரங்களை ஆண்டு கொள்ளுங்கள், பயன்படுத்துங்க, அதை உடச்சி போட்டுறாதீங்க, அதை அழித்து போட்டுறாதீங்க, அதை ஆண்டு கொள்ளுங்கள். எவ்வளோ பாசிட்டிவாக சொன்னீங்க, ஆண்டு கொள்றதுன்னா என்னமோ அதிகாரம் செலுத்துறது. அதிகாரம் என்றாலே காரம் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். காரம் அதிகமாக இருந்தால் தான் அதுக்கு பேர் அதிகாரம். பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்கு 5 ஆசீர்வாதங்களை தர்றார். 28 வசனம் வாசித்து முடிப்போம், திரும்ப வாசிங்க. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி, அதை சப்டியூ பண்ணி, அதை உங்கள் கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வந்து, சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி, ஆண்டு கொள்ளுங்கள் என்று தன்னுடைய வார்த்தையை அனுப்பி என்று சொல்லி என்று தம்முடைய வார்த்தையை அனுப்பி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். தேவன் அவர்களை ஆசீர்வதித்ததான் ஃபர்ஸ்ட் பிளெஸ்ஸிங். அவருடைய டிவைன் பர்பஸ், நான் தேவ சந்ததியை உருவாக்க வேண்டும், பரிசுத்த சந்ததியை உருவாக்க வேண்டும், பழுகணும், அவர் அறிகிற அறிவில் பெருகணும், அவருடைய சாயலில் பெருகணும், அதில் தான் சிருஷ்டித்திருக்கார். அந்த ஃபுல்னஸுக்கு நான் வரணும். அப்படி இந்த பூமியை, அப்படிப்பட்ட ஜாதியினால் இந்த பூமியை, பரிசுத்த ஜாதியினால், நீதி உள்ள ஜாதியினால், அவரை அறிகிற அறிவினால் இந்த பூமியை நிரப்பணும். இந்த பூமியில் என்னென்ன காரியங்கள் என்னுடைய கண்ட்ரோலில் விட்டு பூதாகரமாக இருக்கோ அதை நான் கண்ட்ரோல் பண்ணு, வெறும் இந்த எலிமெண்ட்ஸே அல்ல, என்னுடைய கண்ட்ரோலுக்குள்ளே இல்லாமல் இருக்கிற கண், என்னுடைய கண்ட்ரோலில் இல்லாமல் இருக்கிற காது, என்னுடைய கண்ட்ரோலில் இல்லாமல் இருக்கிற வார்த்தை, நாக்கு, டேஸ்ட், எல்லாமே அண்டர் உம்மால் கண்ட்ரோல் பண்ண ஒப்பு கொடுக்குறேன். நீர் என் மனசை கண்ட்ரோல் பண்ணால் போதும், என்னால் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட முடியும். இதை நான் ஒழுங்காக கண்ட்ரோல் பண்ணிட்டேன்னு சொன்னால் என் ஹார்ட்டு, என் லிவரு, என் டென்ஷன், என்னுடைய லங்ஸு எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிடலாம். ஆண்டவர் எனக்கு கண்ட்ரோல் பண்ண கருவை தாரும். நீர் அப்படி தானே ஆசீர்வதிக்கிறீர். இந்த கண் என்னை தாண்டி குதிக்க வேண்டாண்டவர், இந்த நாக்கு கண்ட்ரோல் இல்லாமல் பேச வேண்டாண்டவர், உண்மை எனக்காக நான் ஜெபிக்கிறேன். பிரியமானவர் இல்லை, ஏதோ ஒரு புக்கில் வாசிச்சுட்டு இல்லை, ஏதோ நான் கேட்ட பிரசங்கம் என்று பண்ணலை, எனக்கு கர்த்தர் இதை வெளிப்படுத்தினார். இதை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். ஒரு சிலருக்கு இந்த வெளிப்பாடு ஏற்கனவே இருந்திருக்கலாம், எனக்கு தான் வெளிப்பாடு கிடைச்சதுன்னு சொல்லலை, ஆனால் இதை அறிந்து கொள்ள கர்த்தர் எனக்கு வாய்ப்பு கொடுத்தார். எல்லாவற்றுக்கும் மேலாக என்னை ஆளுகிறவனாக கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த ஆளுகை என்பது துரைத்தனத்துக்கு அல்ல, நன்மை செய்வதற்கு, பாதுகாப்பதற்கு, புறவலனாயிருப்பதற்கு. கர்த்தர் கொடுத்துருக்கிற மக்களுக்கு, என்னுடைய மனைவி பிள்ளைகளுக்கு, என்னுடைய சபையாருக்கு, என்னை வைத்திருக்கிற இந்த தமிழ்நாட்டுக்கு, என்னுடைய தேசத்துக்கு நான் நன்மை செய்கிறவனாக இருக்கணும், நலத்திட்டங்களை கொடுக்கணும், அதை நான் ஆளணும். அங்கே தான் ரூலிங் இருக்கு. வெறும் அந்த இரத்தத்தை உறிஞ்சி நான் குடிச்சிருது ரூலிங் அல்ல, அது சர்வதிகாரம், கொடுங்கோல் ஆட்சி. பிரியமானவர்களே, என்று சொல்லி என்று தன்னுடைய வார்த்தையை அனுப்பி அவர்களை தேவன் ஆசீர்வதித்தார். இது மனுக்குலத்தை குறித்து அவருடைய டிவைன், ஆதாமை குறித்து அவருடைய டிவைன் பர்பஸ் அந்த பிளெஸ்ஸிங்கில் இருக்கு. ஆதாம் பாவம் செய்யும்போது அந்த டிவைன் பர்பஸை இழந்து போன, வெறும் பிள்ளைக்குட்டியை பெற்று போடுறது தான் பூமியை நிரப்புறது. நலிந்தவர்களை நமக்கு வேலைக்காரர்களாக மாற்றுவதும் அடிமையாக்குறது, எல்லார் மேலும் துரைத்தனம் பண்ணுறதும் ஆளுகிறது,
என்று ஒரு பாவி நினச்சிட்டான். இப்போ நம்ம மறுபடி பிறந்திருக்கிறோம், தேவ சாயலாகிறோம். அந்த ஏதேன் தோட்டத்தில் தேவன் அந்த வார்த்தைகளை சொல்லும்போது அந்த ஆசீர்வாதத்தில் என்ன நோக்கம் இருந்தது, என்ன டிவைன் பர்பஸ் இருந்துச்சு, அந்த டிவைன் பர்பஸ் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற நம்ம ஒப்பு கொடுப்போம். கதை கண்டிப்பாக நமக்கு கிருபை தருவார். நான் ஜெபம் பண்ணுவோமா?